नमः ॐ अतिदेवतायै नमः ॐ महापातकनाशिन्यै ॐ सृष्टिसै नमः ॐ प्रणवात्मिकायै नमः ॐ महालक्ष्मी नमः ॐ पद्मनाभप्रियायै नमः ॐ हरिवल्लभायै नमः ॐ नारायणसमाश्रितायै नमः ॐ अनुग्रहप्रदायै नमः ॐ दरिद्रध्वंसिन्यै नमः ॐ शुभप्रदायै नमः ॐ सरस्वत्यै नमः ॐ ज्ञानमुद्रायै नमः ॐ विद्यारूपायै नमः ॐ महोत्साहाय नमः ॐ वाग्देव्यै नमः ॐ ब्रह्मज्ञानैकसाधनायै नमः ॐ रूपसौभाग्यदायिन्यै नमः ॐ ऐं ह्रीं श्रीं दुर्गा लक्ष्मी सरस्वती नमः। ஒலியிலிருந்துதான் ஓங்கார ரூபிணியான ஆதி பராசக்தி தோன்றினாய். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்னும் முத்தொழிலையும் புரிய பிரம்மா விஷ்ணு சிவன் என்னும் மும்மூர்த்திகளையும் படைத்தாள். படைப்பு சிறப்பாக அமைய கல்வியை வழங்கும் கலைமகளை தந்தாள். காக்கும் செயலுக்கு கை கொடுக்க செல்வத்தை வழங்கும் திருமகளை இணைத்தாள். சம்ஹார பணி சக்தி மிக்கதாக அமைய மலைமகளை துணை சேர்த்தாள். முப்பெரும் தேவியர் தோன்றினார்கள். பிரம்மாவின் சிருஷ்டி தொடங்கியது. வண்ணக் கோலங்களாய் வகை வகையான கோலங்கள் உருண்டன. அண்ட சராச்சரங்கள் ஆயிரக்கணக்கில் நிறைந்தன. காலத்தை கணிக்கும் சூரியன் சந்திரன் முதலான நவகிரகங்களும் தோன்றினார்கள். நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐம்பெரும் சக்திகள் அனைத்திற்கும் ஆதாரமாய் அமைந்தன. நெருப்பு கோளங்களாய் எரிந்து கொண்டிருந்த பூமி கனத்த மழையால் குளிர்ந்தது. பச்சை பட்டாடை விரித்தது போல் பூமியெங்கும் புல்வெளிகள் தோன்றின. புல் பூண்டாகி செடியாகி மரமாகி இயற்கையின் இனிய காட்சிகள் எங்கும் படர்ந்தன. ஊர்வன நீந்துவன பரப்பன என்று உயிரினங்கள் பெருகின. கானகமெங்கும் மாறுபட்ட விலங்குகள் கோலாகலமாக திரிந்தன. அனைத்திற்கும் மேலாக பிரம்ம சிருஷ்டியின் அற்புதமாக மனிதன் தோன்றினான். மனித குலத்தின் பெருமையைக் கண்டு படைத்தவனே பெருமிதம் கொண்டான். ஆகா, அற்புதம் அற்புதம்! நான் படைத்த அண்டங்களில் எத்தனை வடிவங்கள், எத்தனை வண்ணங்கள்! நான் படைத்த உயிரினங்களில் எத்தனை விசித்திரங்கள்! யார் அது? யார் என் சிருஷ்டியின் மகத்துவத்தை இகழ்வது? திருமாலா, ஏன் என் படைப்பை இகழ்ந்தீர்கள்? அதில் என்ன குறை கண்டீர்கள்? படைப்பை பழிக்கவில்லை பிரம்மதேவா. ஆக்கியவன் நீர் என்றாலும் அதை காக்க வேண்டியவன் நான் தானே. ஆகவே நம் இருவருக்கும் அதில் சம பங்கு இருக்கிறது. நிறுத்துங்கள்! நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதையே மறந்துவிட்டு பேசுகிறீர்கள். அத்தனை சிருஷ்டிகளும் மொத்தமாக ஒரு நாள் என்னால் சம்ஹாரம் செய்யப்பட வேண்டியவைதானே? பழையன கழிந்தால் தானே புதியன உருவாக முடியும்? அதை நினைத்து பார்க்காமல் நீங்களே பெரியவர்கள் என்று உங்களுக்குள் வாதாடுகிறீர்களே. நாராயண நாராயண! பரமாத்மா, நாரதன் திரிகால ஞானி, திரிலோக சஞ்சாரி என்றெல்லாம் புகழ் பெற்றவன், அவனிடமே கேட்போமே. நாரதன் உமது பிள்ளைதானே, உமக்கு சாதகமாகத்தானே கூறுவான். அப்படி பார்த்தால் அவன் எப்போதும் உச்சரித்துக் கொண்டிருப்பது நாராயணா என்ற நாமம் தானே. உங்கள் சார்பாகத்தான் பேசுவான் என்று நான் ஏன் கூறக்கூடாது? ஆக எந்த உறவும் இல்லாததால் நாரதன் ஈசனுக்கு சாதகமாக பேச மாட்டான் என்பது உறுதியாகிவிட்டது. நாராயணா நாராயணா நாராயணா! மும்மூர்த்திகளுக்குள்ளேயே விவகாரம் ஏற்பட்டால் யார் வந்து தீர்ப்பு கூற முடியும்? ஐயனே, நீங்கள் மூவருமே பூமிக்கு சென்று உங்களால் பரிபாலிக்கப்படும் மக்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்டால் போதுமே. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்கிறார்கள். மகேசனே சென்று மக்கள் தீர்ப்பை தெரிந்து கொள்ளட்டுமே. நாராயண
அனைவரும் அமருங்கள். அரசவை புலவர் அன்பானந்தம் அவர்களே, முப்பெரும் தேவியரின் புகழை முத்தமிழால் தாங்கள் ஆராதிப்பதை கேட்க அவையோர் அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கிறார். செப்பரும் கல்வியும் செல்வமும் வீரமும் முப்பெரும் தேவியர் அருள்வதன்றோ புகழ் மேவிட வாழ்வதும் மேன் மக்களாவதும் தேவியர் மூவரின் கருணையன்றோ சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி அடியவர் தொழகாடும் சூலினி கதம்ப மல சூடு மாலினி குழந்தை அழும் போது பால் கொடுத்தாள் திருக்குமரன் விளையா
தேவரானே எங்கள் துர்க்கை அன்னையவள் அருளாலே சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி இந்த மூவரின் வசம்தான் மனிதரின் தலைவிதி இந்த மூவரின் வசம்தான் மனிதரின் தலைவிதி சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி புலவர் பெருமானி செந்தமிழ் சொற்களை சந்த தேனிலே நனைத்து தன் எங்கள் சிந்தையெல்லாம் குளிரச் செய்து விட்டீர்கள். தங்கள் திருநாவில் அந்த கலைமகளே குடிகொண்டிருக்கிறாள். தாங்கள் இந்த பரிசுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். மன்னவா, என்னுடைய நாவில் கலைமகள் வாழ்வதாக சொன்னீர்கள். இப்போது தங்கள் திருக்கரத்தில் அந்த திருமகளின் தரிசனத்தை காண்கிறேன். வாழ்க உங்கள் புகழ் அரசே. வெற்றி வெற்றி, மாபெரும் வெற்றி. எல்லையில் நுழைந்த பகைவரை விரட்டி அடித்து விட்டோம். மாபெரும் சாதனை. நமது படையோ சிறியது. இவ்வளவு பெரிய வெற்றி எப்படி கிடைத்தது? பிரஜைக்கு வெற்றியை தேடிக்கொடு என்று வேண்டினேன். அந்த ஆங்கார ரூபிணி, துர்க்கை, மகா காளி எனது தோள்களிலே வந்து வீற்றிருந்து எதிரிகளை கொன்று குவித்து மகத்தான வெற்றியை நமக்கு தேடித்தந்து விட்டால். ஆஹா அரசே, தேவையர் மூவரும் இங்கு வாழ்வதால் அல்லவா தங்கள் நாடு கல்வி களஞ்சியமாக செல்வ சுரங்கமாக வீரத்தின் விளைநிலமாக உயர்ந்து நிற்கிறது. நாராயண நாராயண. அமைச்சரே, முப்பெரும் தேவியரின் கோவில்களில் மாதம் முழுவதும் திருவிழா விமரிசையாக நடக்கட்டும். உத்தரவு. ஆமா ஆமா, முப்பெரும் தேவியருக்கும் பூஜை நன்றாக. அமோ நாராயண நாராயண நாராயண. சுவாமி, என்றுமில்லாத அதிசயமாய் மும்மூர்த்திகளும் ஒன்றாக புறப்பட்டு விட்டதாக கேள்விப்பட்டோம். நாமகளே, பூவுலகில் உள்ளவர்கள் எங்கள் மூவரில் யாரை பெருமையாக பேசுகிறார்கள் என்பதை அறிய சென்றோம். இது என்ன கேள்வி? ஈரேழு பதினான்கு லோகங்களையும் எண்ணாயிரம் கோடி ஜீவராசிகளையும் படைத்து நான்கு வேதங்களையும் திருமுகங்களாக கொண்டதால் நான்முகன் என்றும், பிரம்மத்தை உச்சரித்து படைப்பதால் பிரம்மன் என்றும் பெயர் கொண்ட தாங்கள் தான் மிகவும் உயர்ந்தவர். வைகுண்ட வாசத்தை துறந்து பூமிக்கு சென்று மச்சமாய் கூர்மமாய் மதிக்கும் வராகமாய் மூண்டெழுந்த நரசிங்கமாய் மூவடிமன் கேட்ட வாமனராய் பரசுராம ஸ்ரீராம பலராமனாய் வேதத்தின் சாரமான கீதையை தந்த கண்ணனாய் அவதரித்து பூமியை காத்த திருமால் தான் உயர்ந்தவர். காமனை எரித்து காலனை மிதித்து மாமனாம் தட்சனின் யாகத்தை அழித்து ஜலந்தரன் அந்தரன் ஆகிய அசுரனை வதைத்து தீமைகள் பெருகாமல் பூமியை பாதுகாத்த சர்வேஸ்வரன் தான் உயர்ந்தவர். ஆனால் இந்த மும்மூர்த்திகளை பற்றி இந்த உலகம் கண்டுகொள்ளவே இல்லை. உங்களை பற்றித்தான் உயர்வாக பேசுகிறது. அது ஏன் என்றுதான் எனக்கு புரியவே இல்லை. சக்தி இல்லாமல் சிவம் இல்லை. சக்தியாக நான் இருந்து இயங்காவிட்டால் தாங்கள் சிவனே என்று அமர்ந்து விட வேண்டியதுதானே. ஸ்ரீமன் நாராயணன் என்று பக்தர்களால் போற்றப்படும் தங்கள் திருமார்பிலிருந்து இந்த ஸ்ரீ விலகிவிட்டால் தாங்கள் வெறும் நாராயணன் தான். வாக்கினை இயக்க தங்கள் நாக்கினில் குடிகொண்டிருக்கும் நான் விலகிவிட்டால் தங்களிடம் இருந்து வேத மந்திரங்கள் ஒலிப்பது எப்படி? உலக சிருஷ்டி நடப்பது எப்படி? தேவியர் இல்லாவிட்டால் தேவர்கள் மூவரும் செயலற்று விடுவார்கள் என்பது உங்கள் எண்ணமா? ஆஹா, அப்படி நாங்கள் சொல்லவில்லை. அனைத்திற்கும் மூலமான ஆதிபராசக்தியின் ஆணையே அதுதான். அதையும் சோதித்து விடலாம். எங்கள் துணை இல்லாமல் எப்படி அருள் புரிய முடியும் என்பதை நிரூபித்து காட்டுங்கள். ஆனால் ஒரு நிபந்தனை, எந்த நிலையிலும் உங்கள் தெய்வீக சக்தியை நீங்கள் வெளிப்படுத்த கூடாது. மானிட தன்மையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும். இதுதான் உங்கள் ஆணை என்றால் இந்த கணமே அதை ஏற்றுக்கொள்கிறோம். பூமிக்கு சென்று மானிடர்களாகவே வாழ்ந்து காட்டுகிறோம். உங்கள் சக்தியே நாங்கள் தான் என்பதை நிரூபித்து காட்டுகிறோம். வெள்ளை கலையுடுத்து வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்துள் வீற்றிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடுமை சரியாசனம் வைத்த தாய் Thank you.
गजाननंबूद गणाति सेवितं कबित्त जंबो पलसार पक्षिदं उमासुदं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पाद बंगजं गजराजा एनिंद आवेशं என்ன கொடுமை இது வேலைக்கு உணவு தராம யானையை பட்டினி போட்டிருக்கிறார்கள் அதனால் தான் இந்த ஆவேசம் எங்கே யானை பாகன் பாகனே பர்வதத்தையே பெயர் தெரியும் யானை சர்வசாதாரணமான உன்னிடத்தில் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு அடங்கி நிற்கிறதே அதை நீ பட்டினி போடலாமா அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் காசுக்கு ஆசைப்பட்டு கஜராஜனின் உணவையெல்லாம் திருடி மற்றவர்களுக்கு விட்டு இனி அப்படி ஒரு துரோகத்தை நான் செய்ய மாட்டேன் என்னை மன்னித்து விடுங்க தாயே நல்லது அழைத்துச்சல் கஜராஜா வா போகலாம் அம்மா சரியான சமயத்தில் வந்து என் உயிரை காப்பாற்றினாய் உனக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை ஒரு தமிழ் புலவருக்கு உதவி செய்யும் பாக்கியத்தை தந்ததற்காக நான் அல்லவா அந்த யானைக்கு நன்றி சொல்ல வேண்டும் யாரம்மா நீ என் பெயர் சாரதா தற்போது அனாதை அப்படி சொல்லாதேம்மா கலைமகளின் நாயகனான பிரம்மதேவன் யார் தலையிலும் அனாதை என்று எழுதுவதே இல்லை நீ விரும்பினால் என்னுடன் வந்து என்னுடைய ஆசிரமத்திலேயே தங்கலாம் நான் செய்த பாக்கியம் குருவே நமஹ அடே ஞானசிகாமணி ஐயா சீரக சிகாமணி மன்னரை புகழ்வது போல் ஒவ்வொருவரையும் கவிதை எழுதி வரச் சொன்னாரே நமது குருநாதர் நீ என்ன எழுதி வந்திருக்கிறாய் நான் எழுதி எழுதி இதோ பாருங்கள் இதோ என்ன இது ஓலை இதை இப்படியே கொண்டு போய் நம் குருநாதரிடம் காட்டினால் உன்னை 100 தோப்பு கர்ணம் போட சொல்வார் பிறகு நீயும் என்னை போல் ஆகிவிடுவாய் ஐயோ பாவம் இவனுக்காக நாம் ஏதாவது கவிதை எழுதி கொடுப்போம் ஆ பிழைத்து போகட்டும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நானும் பிழைத்து போகிறேன் கண்ணா பின்னா கண்ணா பின்னா காமா சோமா காமா சோமா சோமா மண்ணுண்ணி மாப்பிள்ளையே மண்ணுண்ணி மாப்பிள்ளையே காவிரையே காவிரையே பூவிரையே பூவிரையே உங்கப்பன் வங்கப்பன் கோவில் பெருச்சாளி கோவில் பெருச்சாளி சரதம்மா நமது மன்னரை பற்றி ஞானசிகாமணி ஒரு கவிதை எழுதியிருக்கிறான் ஏன் சிரிக்கிறீர்கள் இது அருமையான கவிதையாயிற்றே இதற்கு பொருளே இல்லை இதை போய் கவிதை என்கிறாயே கண்ணா கொடையில் கர்ணனை போன்றவனே பின்னா தர்மத்தில் கர்ணனுக்கு பின்னால் பிறந்த தர்மனை போன்றவனே காமா அழகில் மன்மதனை போன்றவனே சோமா குளிர்ச்சியில் சந்திரனை போன்றவனே மண்ணுண்ணி மண்ணை உண்ட கண்ணனே மாப்பிள்ளையே செல்வத்தில் சிறந்தவனே காவிரையே கா என்றால் கலைமகள் கலைமகளின் அருள் பெற்றவனே கூவிரையே கூவென்றால் பூமி பூமிக்கு தலைவனே உங்க அப்பன் கோவில் பெருச்சாளி இதற்கும் அர்த்தம் உண்டோ உண்டு உங்க அப்பன் கோ நீ மட்டுமல்ல உனது தந்தையும் மன்னரே வில் பெருசு யாளி வில்வித்தையிலே பெரியவன் யாளிக்கு நிகரானவன் என்று பொருள் அம்மா சாரதா அற்புதமான விளக்கம் கூறிவிட்டாய் நீ கூறிய பொருளால் ஒரு சிரஞ்சீவி கவிதையாகி விட்டது இது அரசவை புலவருக்கு பணிவான வணக்கங்கள் தங்களைத்தான் இருக்கட்டும் இருக்கட்டும் தாங்கள் யாரோ நான் கவி என்ன பின்புறம் நோக்குகிறீர்கள் கவி என்றால் கூரா இங்கு என்று ஒரு அர்த்தம் உண்டு அதற்கான அடையாளங்கள் இருக்கிறதா என்று பார்த்தேன் என்ன பார்க்கிறீர் குரங்கை பற்றி நீ பேசுகிறாயே என்றுதான் பார்க்கிறார் யார் நீர் எங்கு வந்தீர் தங்களிடம் என் புலமையை காட்டி போட்டி போடலாம் என்றா அதற்கு எமக்கு நேரம் இல்லை 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 இந்த ஏழை புலவனின் கவித்திறனை காட்டி கை நிறைய பரிசு பெறலாம் என்று வந்தேன் அடே ஆசு கவி அடே என்று உன்னைத்தான் நமது குருநாதர் அழைக்கிறார் கட்டி கொடுக்கும் கண்காளியே உன்னை வந்து பேசுகிறேன்
உம்மை பற்றி என் குருநாதரிடம் சொல்கிறேன். அப்படி என்றால் இவர் இவன் புலவன் அல்ல, ஏடுதாங்கி. அதனால் தான் உமது பெருமை அவனுக்கு புரியவில்லை. சரிதான், அகத்தின் அழகு முகத்தில் தெரிகிறது. தமிழே வருக, தமிழின் சுவையே வருக. என்ன அப்படி பார்க்கிறீர்? உம்மைத்தான் அழைத்தேன். ஆஹா, புலவரின் பெருமை புலவருக்குத்தான் தெரியும். ஆமாம், இப்பேற்பட்ட மரக்கட்டைக்கு ஆ கருங்கட்டைக்கு எப்படி தெரியும்? ஆ அமரும், பரவாயில்லை, நிற்கிறேன். ஆ உமது கவிதையை எப்போது கேட்கலாம்? இப்போதே கேட்கலாம். எமது கவிதை ஊற்று எப்போதும் சுரக்கும். யாரங்கே? ஐயோ, ஏதாவது தவறாக சொல்லிவிட்டேனா? கவலைப்படாதேயும், உமது கவிதை ஊற்றை அள்ளி பருக எமது அரண்மனையில் இருக்கும் அனைவரையும் வரச் சொன்னேன். எங்கே என் மனை அரசி மங்கையர்க்கரசி? இதோ வந்துவிட்டேன் சுவாமி. தமிழை கேட்பதை தவிர வேறு என்ன வேலை இருக்கிறது எனக்கு? தமிழே, அமுதே, புலவர் பெருமானே, நீர் கவிமாறி பொழிவதை கேட்க நாங்களெல்லாம் காத்துக்கொண்டிருக்கிறோம். இதோ சண்ட பிரசண்டரன, சண்ட பிரசண்டரன சொல்லிவிட்டால் போதும், சஞ்சலம் தீர்ந்து விடுமே. எண்டிசை அடங்கலும் எப்போதும் அவர் பெயர் எங்கும் எதிரொலிக்குமே. மண்ணுலகம் எங்கும் புலமையின் ஒளி பரவி மானுடம் புகழ் பாடுமே. விண்ணுலக வானவரும் செவி அமுதம் பருகவே விரைந்திங்கு வரச் செய்யுமே. மழையா சுவாமி, அவனை தங்க தாபாளத்தை வெய்யடா. புலவரே, உமது கவிதை மழையால் அனைவரும் நனைந்து விட்டோம் இல்லையா? அசுக்கவி, எனக்கு ஒரே குளிர். அது விட்டு போய் வெகு நாட்களாகிவிட்டது. புலவரே, இன்னும் ஏதாவது சுரக்குமா? சுரக்கும். கையேந்தி புலவரெல்லாம் வள்ளல் முன் காத்து நிற்பார். கை நிறைய வழங்கிடும் வள்ளல் ஓர் புலவர் அன்றோ? கர்ணனே உமை கண்டு கொடை செய்ய கற்றான் என்றால் காசினியில் உமக்கு உமை உரைக்க வேறு ஒருவர் உண்டோ? ஆஹா தமிழே, அமுதே, மதுரக்கவி, இது எப்படி? எனக்கு ஜலதோஷமே பிடித்து விட்டது. எனக்கு ஜன்னியே பிறந்தாலும் ஆச்சரியம் இல்லை. மகிழ்ச்சி. அரே, உண்மையல்ல அவனை வெறும் தட்டை வைத்திருக்கிறாயே, பொற்காசுகளை கொண்டு வந்து கொட்டு. உணவரே, அன்னை நீ, தந்தை நீ, அரவணைத்து காக்கின்ற அண்ணன் நீ, வள்ளல் நீ, அன்புடைய மாமன் நீ, என்றென்றும் என் போன்ற ஏழையரை வாழ வைக்கும் மன்னன் நீ, மகத்தான தெய்வமும் நீ என்றோ? புலவர் நவரசங்களையும் கசக்கி பிழிந்து கவிதையாக தந்திருக்கிறார். ஆமாம் சுவாமி. அதற்காக உனது முத்து மாலையையும் இதோ தந்து விடுகிறேன். புலவரே, இன்னும் போதும், இது போதும். புலவர் போதும் என்று சொல்லிவிட்டார். ஆமா, மேலும் அவரை வற்புறுத்த கூடாது. நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். ஓ, பெறலாமே. போகிறேன் என்று சொல்கிறேன். நானும் போம் என்றுதான் சொல்லுகிறேன். இந்த பரிசை அள்ளி முடித்துக் கொண்டு. பரிசா? எந்த பரிசு? இவையெல்லாம் எனக்குத்தானே. என்னையா இது? உம்மிடம் என்ன சரக்கு இருக்கிறது என்பதை நீர் காண்பித்தீர். எம்மிடம் என்ன சரக்கு இருக்கிறது என்பதை யாம் காண்பித்தோம்? உமது பொருளை நீரே எடுத்துக்கொண்டு போகப் போகிறீர். எமது பொருளை யாமே வைத்துக் கொள்ளப் போகிறோம். யாரெங்கே, எடுத்துச் செல். தமிழே, அமுதே, சண்ட பிரசண்டரே, பல புலவர்களை அவமானப்படுத்துகிறவர் நீர் என்று தெரிந்திருந்தும் இந்த ஏழையிடம் இரக்கம் காட்டுவீர்கள் என்று நான் வந்தேன். என்னுடைய நம்பிக்கை பொய்யாகிவிட்டது. அப்பாவி புலவர்களை ஆணவத்துடன் வம்பு கிழித்து அவமானப்படுத்தும் நீங்கள் உண்மையிலேயே எங்களை விட உயர்ந்தவராக இருந்தால் எங்கே? புலவர்களுக்கெல்லாம் புலவரான அந்த குணசீல பண்டிதரோடு மோதி பாருங்கள். மதம் படித்த உண்மை மண்டியிடச் செய்து விடுவார். ஜாக்கிரதை. குணசீல பண்டிதரா? குணசீல பண்டிதன் யாரவன்? ஆணிபுரத்தின் மாபெரும் புலவர், அரசர் பலரும் போற்றி வணங்கும் ஆஸ்தான கவிஞர், கலியுக ஆதவன், கவிச்சக்கரவர்த்தி பிரசண்டர், வாழ்க சந்த பிரசண்டர்.
நீர்தான் குணசீல பண்டிதனும் மக்கள் என்னை அப்படித்தான் அழைப்பார்கள். இதுவரை எங்கெங்கு சென்று வாது புரிந்திருக்கிறீர்? சூதும் வாதும் வேதனை செய்யும் என்று உணர்ந்திருக்கிறேன். சபையேறி அறியாத நீர் எம்மிடம் எப்படி சமமாக போட்டியிட முடியும்? மீட்டப்படாமல் இருப்பதால் வீணையில் நாதம் பிறக்காதா என்ன? குருநாதா, பேட்டியை போட்டியை ஆரம்பிக்கலாமா? குருநாதா, அரச மரியாதை பெற்ற தாங்கள் இந்த ஆண்டியிடம் வாதாடுவதா? அனுமதி கொடுங்கள். தாங்கள் சார்பாக நான் வாதாடி ஒரு வழி பண்ணுகிறேன். என்ன யோசனை? எந்த நூலிலிருந்து கேட்பது என்று யோசனை செய்து கொண்டிருக்கிறேன். ஏன், யுகத்தை கடந்து நிற்கும் அகத்தியம், உல்கா புகழ் கொண்ட தொல்காப்பியம், சங்க தமிழின் சொற்றுவை காட்டிங்கல நிகண்டு அவாவுடன் கவிபாட வைக்கும் திவாகரம், இதெல்லாம் எந்த ஊரில் கிடைக்கும் பலகாரங்கள்? மடையா, பலகாரம் இல்லடா, நூல்கள். குருதேவா, இதை பற்றி தாங்கள் சொன்னதே இல்லையே. வாயை மூடு பண்டிதனே. சபை அலங்காரம் எது? கற்றறிந்த புலவர்கள் கல்வி அலங்காரம் அடக்கம். நம் குருதேவருக்கு அது இல்லை என்று சுட்டி காமிக்கிறார். தேசாந்தரம் செல்பவனுக்கு யார் துணை? வித்தை. வீட்டிலே இருப்பவனுக்கு அன்புள்ள மனைவி. வயது முதிர்ந்தவனுக்கு பெற்றெடுத்த பிள்ளைகள். மரணமடைந்தவனுக்கு வாழ்க்கையில் செய்த தானம். எதை கற்றவன்? எல்லாம் கற்றவன். முப்பாலாம் திருக்குறள் கற்றவன் எப்பாலும் சென்று வெற்றி பெற முடியும். என்ன இது? கேள்வி பிறப்பதற்கு முன்பே பதில் வருகிறது. குருதேவா, ஏதாவது எடக்கும் மடக்காக கேள்வி கேளுங்களேன். இடத்தை கொடுத்தால் மடத்தை பிடுங்குவான், அது என்ன? இறைவனுக்கு நம்முடைய இதயத்தில் இடத்தை கொடுத்தால் அதுவரை அங்கு குடியிருந்த மடமே என்ற மடத்தை பிடுங்கி விடுவான். இன்னும் ஒரே ஒரு கேள்வி. இதற்கும் நீர் விடை பகிர்ந்து விட்டால் பிறகு நீர் கேட்கலாம். கேளுங்கள். காலில்லாமல் நடந்து வந்து ஒருவன் தந்தான், கையில்லாத ஒருவன் அதை பெற்றுக் கொண்டான், உடலில்லாத ஒருவனிடம் சேதி கேட்டவன் உயிரில்லாமல் மூழ்கி அங்கு மறைந்தே போனான். பண்டிதனே, விடை பகர முடியுமா? முடியாது. பெண் தாமரையில் வீற்றிருக்கும் உன்னை என் இதய தாமரையில் இருத்தி வணங்கி வந்தேனே, இன்று என்னை கைவிட்டு விட்டாயே. குருதேவா, இந்த கேள்விக்கு தங்கள் சார்பில் விடை சொல்லும் வாய்ப்பை எனக்கு தந்தருள வேண்டும். உன்னால் எப்படி அம்மா முடியும்? தங்களை போன்ற கற்றறிந்த சான்றோர்களிடம் பெற்று வந்த கேள்வி ஞானம். உன் விருப்பப்படியே செய்யம்மா. யார் நீ? குணசீல பண்டிதரின் ஆசிரமத்தில் பணிபுரிபவள். எங்கு வந்தாய்? தங்களின் கேள்விக்கு விடை சொல்ல வந்தேன். பண்டிதனாலேயே முடியவில்லை, பணிப்பெண். உன்னால் முடியுமா? பண்டிதர் விடை தெரியாமல் தயங்கவில்லை. இந்த விளையாட்டுத்தனமான கேள்விகளுக்கு விடை சொல்ல தன் வீட்டு வேலைக்காரியே போதும் என்றுதான் என்னை அனுமதித்திருக்கிறார். கேள்வி கேட்டது அவரை, பதில் சொல்வது நீயா? உங்கள் குருவின் சார்பாக நீங்கள் பேசவில்லையா? ஆமா. பணிப்பெண்ணே, முடிந்தால் பதில் சொல். காலில்லாமல் நடந்து வந்து ஒருவன் தந்தான், கையில்லாத ஒருவன் அதை பெற்றுக் கொண்டான், உடலில்லாத ஒருவனிடம் செய்தி கேட்டவன் உயிரில்லாமல் மூழ்கி அங்கு மறைந்தே போனான், இதுதானே உங்கள் கேள்வி? காலில்லாமலே சூரியன் வானத்தில் நடந்து வர அந்த கதிர்வீச்சுக்களை கையில்லாமலே பெற்றுக்கொண்ட தாமரை மலர்ந்தது, உடலில்லாத காற்று அந்த நறுமணத்தை சுமந்து செல்ல வண்டு வந்து தாமரையில் அமர்ந்து மது உண்ட மயக்கத்தில் அங்கேயே கிடக்க மாலை வந்ததும் தாமரை இதழ்கள் மூடிக்கொண்டன, உள்ளே சிக்கிக் கொண்ட வண்டு உயிரில்லாமல் பாண்டு போனது. இந்த பதிலை நீ எந்த நூலை ஆதாரமாக வைத்து கூறுகிறாய்? தாங்கள் எந்த நூலை ஆதாரமாக கொண்டு கேள்வி கேட்டீர்களோ
அதே நூலை ஆதாரமாக கொண்டுதான் இந்த விடையை சொன்னேன். அற்புதமான விடை, அருமையான பதில். தங்களது அடுத்த கேள்வி? கேள்வி இதுதான் கேள்வியா? போட்டி முடியும் முன் ஏன் மணி அடித்து? போட்டி நேரம் முடிவடைந்து விட்டது. இப்பொழுது எங்கள் குருநாதர் பேச மாட்டார். அப்போது போட்டி நாளை தொடரும். குருதேவா, இதுவரை தங்கள் சரித்திரத்திலேயே இப்படி ஒரு தோல்வி ஏற்பட்டதே இல்லை. தங்கள் கௌரவத்தையே கயிறு அருந்த பட்டமாக ஆக்கிவிட்டார்களே. நாளையும் மணியடிக்க நேர்ந்தால் இதுவரை அனுபவித்த ராஜ வாழ்வு, செல்வம், செல்வாக்கு எல்லாமே சொல்லாமல் ஓடிவிடும். ஓடியே விடும். நாளை என்பதே இல்லாமல் செய்துவிட்டால் சூரியனையே உதிக்காமல் தடுக்கப் போகிறீர்களா? பண்டிதனை போட்டிக்கு வராமல் தடுக்கப் போகிறேன். எப்படி? என் எதிர்கால வாழ்வையே சாம்பலாக்க வந்த அவனை. அடே ஆசுகவி, என்னமோ பேசிக் கொண்டிருக்கிறார்களே, என்ன அது? நம்மிடம் போட்டியிட்டாரே குணசீல பண்டிதர், அவர் ஆசிரமத்தை யாரோ எரித்து விட்டார்களாம். ஐயோ பாவம், ஆசிரமம் எரிந்து விட்டதா? தானாக எரிந்ததா? குணசீலர் தோல்வி பயத்தால் தன்னைத்தானே எரித்துக் கொண்டாரா? எப்படியோ ஒன்று. இனிமேல் தங்களுடன் போட்டியிட அவருடைய சாம்பல் தான் வரும். இல்லை, எரிந்த சாம்பலில் இருந்து எழுந்து வந்து விட்டோம். உருகிய எலும்புகள் உருவமடைந்து பூம்பாவையாக மாறவில்லையா? அப்படி அதெல்லாம் ஒன்றுமில்லை. எங்கே புலவர் தன்னைத்தானே எரித்துக் கொண்டாரோ என்று எங்கள் குருநாதருக்கு ஒரு சின்ன சந்தேகம். அந்த அவசியம் அவருக்கு இல்லை. அதே போல பிறரை எரித்தாவது தான் புகழ் பெற வேண்டும் என்ற கொடூர குணமும் அவருக்கு இல்லை. குருதேவா, இவர்களுக்கு நம் ரகசியம் தெரிந்து விட்டதோ? வீண் பேச்சு தேவையில்லை, போட்டி தொடங்கலாம். உட்காரம்மா. பரவாயில்லை, நீ உட்காரம்மா. பணிப்பெண்ணே, மகா மேதையான என் முன் மமதியோடு வந்து அமர்ந்திருக்கிறாய். பாவம் சிறு பெண், தோல்வியில் துவண்டு விடுவாய் என்று நேற்று உன்னை சும்மா விட்டு விட்டேன். போட்டி என்று வந்த பின் பெண் என்ன, ஆண் என்ன? கருவறை தொடங்கி தொடலையில் அடங்கும் வரை ஜனனமும் மரணமும் இருவருக்கும் ஒன்றுதானே. ஔவையார் போன்ற அற்புதமான பெண்மணிகள் சங்க புலவருக்கு சமமாக அமர்ந்து தங்கத்தமிழ் வளர்க்கவில்லையா? ஏன், கற்றவர் நாவில் வாழும் கலைமகளும் ஒரு பெண் தானே. போது, நிறுத்து. என் பட்டப்பெயர் என்னவென்று தெரியுமா உனக்கு? கலியுக ஆதவன். அறிவில் அந்த ஆதவனுக்கு சமானமானவன் என்று பொருள். அறிவில் ஆதவன் நான், அறிவில் ஆதவன், அறிவில் ஆதவன் நான், அறிவில் ஆதவன். ஆதவன் முன்னே அகல் விளக்கா, ஆயிழை உனக்கு அறிவிருக்கா? ஆதவன் முன்னே அகல் விளக்கா, ஆயிழை உனக்கு அறிவிருக்கா? அறிவில் ஆதவன் நான், அறிவில் ஆதவன். ஆம், அறிவில் ஆதவன் நீ, அறிவில்லாதவன். அறிவில் ஆதவன் நீ, அறிவில்லாதவன். இருளினில் உதவும் அகல் விளக்கு, இதை அறியாமல் ஏன் பழக்கு? இருளினும் அகல் விளக்கு, இதை அறியாமல் ஏன் பழக்கு? அறிவில் ஆதவன் என்னது என்கிடையே நீ செப்பிடுக. ஈயின் வாயினும் சின்னது என்னது என்கிடையே நீ செப்பிடுக. அதன் வாய் வழி செல்லும் உணவே ஆகும் பண்டிதனே நீ கண்டு கொள்க. அதன் வாய் வழி செல்லும் உணவே ஆகும் பண்டிதனே நீ கண்டு கொள்க. மா
ஐம்பத்தி மூன்று கண்கள் என்னவோ சொல்லிடுக. மனிதனுக்குள்ள இருபத்தி மூன்று கண்கள் என்னவோ சொல்லிடுக. அவை முகக்கண் இரண்டு, கண் ஒன்று, நகக்கண் இருபது எண்ணிடுக. அவை முகக்கண் இரண்டு, அகக்கண் ஒன்று, நகக்கண் இருபது எண்ணிடுக. உலகம் எங்கும் செல்லும் வெல்லும் அதிகாரம் யார் அதிகாரம். உலகம் எங்கும் செல்லும் வெல்லும் அதிகாரம் யார் அதிகாரம். பேரன் இளங்கோ செப்பியதாம் அந்த அதிகாரம் சிலப்பதிகாரம். பேரன் இளங்கோ செப்பியதாம் அந்த அதிகாரம் சிலப்பதிகாரம். அதிகாரம் சிலப்பதிகாரம். நெஞ்சில் முளைத்து நாக்கில் கிளைக்கும் விதை என்ன? நெஞ்சில் முளைத்து நாக்கில் கிளைக்கும் விதை என்ன? என்ன? பஞ்சமில்லாத புலவர்கள் பாடும் கவிதை. பஞ்சமில்லாத புலவர்கள் பாடும் கவிதை. உயிரும் மெய்யும் கொட்டியபடியே இரவாதென்றும் இருப்பதது. உயிரும் மெய்யும் கொட்டியபடியே இரவாதென்றும் இருப்பதது. தமிழமுது கல்லும் மண்ணும் தோன்றிடும் முன்னால் தோன்றிய எங்கள் தமிழமுது தோன்றிய எங்கள் தமிழமுது. சண்ட பிரசண்டரே, நீங்களே கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தால் எப்படி? போட்டி என்றால் இருவருக்கும் பொதுதானே. கேட்கட்டும் அந்த பணிப்பெண், எம்மிடம் தோற்கட்டும். உம்மை போன்ற அறிவிலிகள் அதை பார்க்கட்டும். அஞ்சும் எட்டும் ஒன்றாகும், அறியாதிருப்பின் ரெண்டாகும். மூன்றும் நாலும் ஏழாகும், முடிவே இல்லாராகும். அறையும் காலும் முக்காலும் அர்ச்சி பணிப்பெண். அம்மையார் கணக்கு தெரியாமல் குழப்புகிறார். சண்ட பிரசண்டரே, வீண் விவாதம் வேண்டாம், விளக்கம் சொல்லுங்கள். இல்லை என்றால் தோல்வியை ஒப்புக்கொள்ளுங்கள். அதெப்படி? உளறலுக்கு அந்த பணிப்பெண் விளக்கம் சொல்லட்டும். அஞ்சும் எட்டும் ஒன்றாகும், அதாவது பஞ்சாட்சர வடிவான சிவபெருமானும் அஷ்டாட்சர திருமாலும் ஒருவரே. இதை அறியாதவர்களுக்கு இரண்டாகும். மூன்று என்பது ஆணவம், கண்மம், மாயை எனும் மும்மலங்களாகும். நான்கு என்பது சித்தம், மனம், புத்தி, அகங்காரம் எனும் அந்தகரணங்கள். இந்த மூன்றும் நான்கும் சேர்ந்தால் மனிதன் ஏழு பிறவிகள் எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். அது முடிவே இல்லாத ஆறாகும். ஆறு என்றால் வழி என்பது உங்களுக்கு தெரிந்திருக்குமே. அரையும் காலும் முக்காலும். சிவபெருமானின் திருமேனியில் அரைபாகம் கொண்ட ஈஸ்வரியின் காலை முக்காலும் மூன்று காலமும் தொழுதால் இறையருள் முழுதாகும். யாரே, கழுதையை கொண்டு வரலாமா? நான் தயா குருதேவா. அம்மா, நீ கலைமகள் வடிவம். இந்த புகழ் முழுவதும் பெரியவர் குணசீலருக்கே உரியது. எல்லா பெருமையும் நான் வணங்கும் அந்த கலைவாணிக்கே உரியது. நாளையே நீங்கள் அரண்மனைக்கு வர வேண்டும். அங்கே உங்களுக்கு விருதுகள் வழங்கப்படும். வழியில் காட்டாறு ஓடுவதால் உங்களுக்காக படகுகள் அனுப்பி வைக்கப்படும். Thank you.
சாரதா புறப்படலாமா? ஐயா, அரசு மெச்ச இச்சகம் பேசி தகுதியற்றவர்கள் பரிசுகளை பெற்று விடுவதால் தங்களை போன்ற உண்மையான கலைஞர்கள் இந்த உலகத்திற்கு தெரியாமலே போய்விடுகிறார்கள். இனிமேலாவது இந்த நிலை மாற வேண்டும். தங்கப்படுங்க. சரி அம்மா, வருகிறது. படகுகளை இந்த பக்கமாக திருப்புங்கள். பண்டிதரின் படகு ஏன் திசை மாறி போகிறது? ஐயோ, இது என்ன சூழ்ச்சி? யார் செய்த சரி? காப்பாற்றுங்கள், இதை காப்பாற்றுங்கள், யாராவது என்னை காப்பாற்றுங்கள். ஐயோ அப்பா, தாயே, கலைவாணி, என்னை காப்பாற்றுமா? என்னை காப்பாற்று அம்மா. தாயே, கற்றவர்க்கு இந்த கலைமகள் அடிமை என்பதை நிரூபிக்க நானே உமது இல்லத்தில் வந்து பணிபுரிந்தேன். குடத்திலிட்ட விளக்காக இருக்கும் உமது புகழ் இனி குன்றின் மேலிட்ட தீபமாக ஒளிவீசி பிரகாசிக்கிறேன். மாய கலைகள் 64 அருளும் தேவியாகிய நீ பூமியில் வாழும் ஒரு மானிடனுக்கு தொண்டு செய்தாய். அந்த புலவனுக்காக உன் உயிரையும் தர துணிந்தாய். பெண்ணின் பெருமையை உலகறிய செய்துவிட்டாய். பெண்மையின் தியாகத்தை முழுமனதுடன் ஏற்றுக்கொள்கிறேன். நாராயண நாராயண. நாரதா. தாயே, தந்தையே, தாய்க்குலத்தின் தியாகத்தை தாங்கள் தயங்காமல் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். ஆனால் என்ன ஆனால்? கபட நாடக சூத்திரதாரியான நாராயணர் அவ்வளவு எளிதில் ஏற்றுக்கொள்வாரா? அதை நாம் இனிமேல் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். மகாலட்சுமி இப்போதுதான் பூமிக்கு புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அப்படியா? இதை முன்பே சொல்லியிருக்க கூடாதா? எனக்கு அவசரமான வேலை இருக்கிறது, நான் வருகிறேன். நாராயண நாராயண. மூதேவி, பொழுது விழுந்து எவ்வளவு நேரமாகிறது? எழுந்திரு. பீட, உயிரை வாங்காத, நிம்மதியா தூங்க விடு. தாயே, ஏன் நின்று விட்டீர்கள்? விடிந்தும் விடியாததுமாக இந்த வீட்டில் என் மூத்த சகோதரியின் பெயரைத்தானே சொல்கிறார்கள். படுத்த படுக்கையை கூட இவர்களால் சுருட்டி வைக்க இயலவில்லை. அமங்கல வார்த்தைகள் பேசும் இந்த வீட்டில் மகாலட்சுமியின் வாசமா ஒரு காலம் இல்லை. பார்த்தாயா நாரதா, என்னை வராதே என்று தடுப்பது போல் வாசலிலேயே எண்ணெய் தலை, விரித்த கூந்தல், இந்த மாதிரி வீடுகளில் நான் எப்படி வாசம் செய்ய முடியும்? உண்மைதான் தாய், அலங்கோலமான தோற்றங்களும் அமங்கலமான வார்த்தைகளும் வருகின்ற லட்சுமியை வாசலிலேயே நிறுத்திவிடும் என்பதை இவர்கள் மறந்து விடுகிறார்கள். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுத அமரர் ஏரே ஆயத்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் மாளும் அச்சுவை பெரினும் வேண்டும். இந்த வாசல்
எவ்வளவு லட்சுமிகரமாக இருக்கிறது. நாராயண, தங்கள் திருவாக்கிலேயே இந்த வார்த்தை வந்துவிட்டதால் தாங்கள் இங்குதான் வாழப்போகிறீர்கள் என்பது உறுதியாகிவிட்டது. ஆனால் என்ன ஆனால்? தாங்கள் மானிட வடிவத்தில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது நிபந்தனை. அதை நான் மறக்கவில்லை. நாராயண, நாராயண. திருமகளே, தலைமகளே, தாயே மகாலட்சுமி, நாள்தோறும் நான் அஷ்டலட்சுமி பூஜை முடித்த பிறகுதான் அன்னாகாரம் உட்கொள்வேன். எனக்கேன் இந்த சோதனை? என் மீது எதற்காக அந்த வீண்பழி? இன்னுமா நான் உயிரோடு இருக்க வேண்டும்? கூடாது, கூடாது தாயே, கூடாது. வீண்பழி சுமந்து நான் வாழமாட்டேன். நில்லுங்கள், நில்லுங்கள் ஐயா. யாரம்மா நீ? என்னை தடுப்பதற்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. உங்கள் உயிரை மாய்த்துக் கொள்ளும் உரிமை உங்களுக்கு கிடையாது. யாரோ ஒருவனை காப்பாற்ற நீ ஏன் முயற்சிக்கிறாய்? யாரோ ஒருவனா? படைக்கப்பட்ட அத்தனையும் அந்த பரந்தாமனின் அம்சமாயிற்றே, அதை பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறதே. வீண் பேச்சு வேண்டாம், என்னை தடுக்காது. நில்லுங்கள். சுவாமி, அப்பா, சுவாமி, அப்பா, என்ன காரியம் செய்ய துணிந்து விட்டீர்கள்? திலகவதி, திலகவதி என்று அழைக்கும் நீங்களே என் நெற்றி திலகத்தை அழிக்க துணிந்து விட்டீர்களா? அம்மா தாயே, என் மாங்கல்யத்தை காப்பாற்றினார். மங்களங்களை அள்ளித்தரும் அந்த மகாலட்சுமிதான் பொன் வடிவத்திலே வந்து என் மஞ்சள் குங்குமத்தை காப்பாற்றி இருக்கிறாள். அப்பா, அரசவைக்கு சென்று வந்தது முதல் அமைதியிழந்து காணப்பட்டீர்கள். காரணம் கேட்டபோது எதையுமே சொல்லாமல் மறைத்து விட்டீர்கள். இப்படி எங்களை அனாதியாக்கிவிட்டு போகும் அளவிற்கு அப்படி என்னப்பா நடந்தது? மகளே, நான் செய்யாத குற்றத்திற்காக என் மீது வீண்படி சுமத்தப்பட்டிருக்கிறது. ராஜதுரோக குற்றம் சாட்டி நான் நாடு கடத்தப்பட வேண்டும் என்று எனக்கு தண்டனை விதித்திருக்கிறார்களம்மா. என்ன? ஆமாம்மா, இந்த ஊரெல்லாம் கண்டு நகைக்க, பிறந்த மண்ணை விட்டு நான் நாடு கடத்தப்படுவதை விட இந்த மண்ணோடு மண்ணாக என் உடல் அடக்கமாவதுதானம்மா எனக்கு நிம்மதியை தரும். துன்பத்திற்கு தற்கொலைதான் முடிவு என்றால் ஐயனே, வானவர்கள் கூட வாழ்ந்திருக்க முடியாது. அந்த பரமேஸ்வரனோ கையில் கபாலமேந்தி பவதி பிக்ஷாந்தேகி என்று இறந்து திரிந்திருக்கிறார். அந்த திருமாலோ இந்த மண்ணில் மனிதராக அவதரித்து மனைவியை பிரிந்து துன்பமுற்றிருக்கிறார். அந்த பிரம்மதேவனோ தான் படைத்த இந்த பூமியில் தனக்கே ஒரு கோவில் இல்லாமல் சபிக்கப்பட்டிருக்கிறார். உயிரோடு இருந்தால் என்றாவது ஒரு நாள் இந்த உலகத்திற்கு உண்மையை உணர்த்த முடியும். அவசரப்பட்டு உயிரை மாய்த்துக் கொண்டால் தங்கள் மேல் சுமத்தப்பட்ட குற்றத்தை தாங்கள் ஒப்புக்கொண்டதாகத்தானே அர்த்தம்? உண்மைதானம்மா, உண்மைதான். நீ சொல்வது அனைத்தும் உண்மை. ஐயா, ராவணனின் சிறையில் அடைக்கப்பட்ட சீதை தன்னை மாய்த்துக் கொள்ள முயன்ற நேரத்தில்தான் ராமனின் செய்தியோடு வந்தான் அனுமன். ஆலகால விஷத்தை கண்டு பயந்து தேவர்கள் பதறியோடி அந்த கணத்தில்தான் அமுதம் தோன்றியது. அஸ்தமனத்திற்கு பின் உதயம் என்பது அந்த பரமன் வகுத்த நியதி. சம்புவரையருக்கு எனது பணிவான வணக்கம். வணக்கம். தங்கள் மீது சுமத்தப்பட்டது வீண் பழி என்ற உண்மை வெளிப்பட்டு விட்டது. அதை பற்றி பேச அமைச்சர் பெருமான் தங்களை நேரில் சந்திப்பார். அப்படியா? வருகிறேன். வாருங்கள். தாயே, நீ சொன்ன வார்த்தை பலித்து விட்டது. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்லப் போகிறேன்? அம்மா, நான் இருந்த வரலட்சுமி விரதத்தின் பலனாக எங்களை பாதுகாக்க வந்தவண்ணி எப்பொழுதும் எங்களுடனே இருந்துவிடம்மா. ஆமாம் தாயே. அப்படியே ஆகட்டும். வணக்கம். வாருங்கள் அமைச்சரே. மிக்க நன்றி. சம்புவரையரே, தீயில் சுடப்பட்ட பிறகுதான் தங்கத்தின் ஒளி கூட பிரகாசிக்கிறது. அபவாதங்களுக்கு பிறகுதான் உலகம் ஒரு உயர்ந்த மனிதனை அடையாளம் கண்டு கொள்கிறது. அப்படி நினைத்து உங்களை நீங்கள் அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மிக்க நன்றி. சேனாவரையர் தான் தனக்கு அரச பிரதானி பதவி வேண்டும் என்பதற்காக வீணாக உங்கள் மீது பழி சுமத்தி இருக்கிறார் என்ற உண்மை இப்போது எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. அதற்கான தண்டனையை அவர் நிச்சயம் அனுபவித்தே தீருவார். அமைச்சரை, வாருங்கள், அமர்ந்து பேசலாம். நான் இங்கு வந்ததின் நோக்கமே வேறு. தங்கள் கட்டளையை நிறைவேற்ற காத்துக் கொண்டிருக்கிறேன். இவன் என்னுடைய ஒரே மகன். வணக்கம். தங்களுக்கும் ஒரே மகள் அல்லவா? ஆமாம்.
இவன் பெயர் கிரிதரன். இவனுக்கு மனமுடிக்க நான் ஒரு பெண் தேடிக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் உங்கள் மகள் பூங்கோதைக்கு மனமுடிக்க ஒரு வரன் தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அமைச்சரே, தாங்கள் கூறுவது எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. உங்களிடம் பெண் கேட்க வந்திருக்கிறேன், அதாவது சம்பந்தம் பேச வந்திருக்கிறேன். செல்வி, பூங்கோதை வர சொல்லுங்களேன். அவளுக்கு அலங்காரம் எதுவும் செய்யவில்லையே? தேவையில்லை. இல்லத்தில் இயல்பாக எப்படி இருப்பாள் என்பதை பார்ப்பதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அழைத்து வாருங்கள். அழகுக்கு அழகு செய்ய வேண்டும் என்று சொன்னீர்களே, இந்த மங்கையை அலங்கரித்தால் அந்த ஆபரணங்கள் அல்லவா ஒளி இழந்து விடும். இல்லையா மைந்தா? மாமனாரின் காலில் விழுந்து ஆசி பெற சொல்லுங்கப்பா. தீர்க்க சுமங்கலி பவ. சம்பந்தியாரே, கூடிய சீக்கிரத்திலே திருமணத்துக்கு ஏற்பாடு செய்து விடுவோம். இருக்கும் நிலைமையை பார்த்தால் இந்த கண்ணன் உங்கள் வீட்டு ருக்மிணியை இன்றே சிறையெடுத்து சென்று விடுவான் போல் தெரிகிறது. வேண்டாம் ஐயா, வேண்டாம். உங்கள் குமாரர் எப்பொழுதும் ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல். புரியவில்லையா? ஒரு வார்த்தை, ஒரு அம்பு, ஒரு பத்தினி என்று வாழ்ந்த அந்த ஸ்ரீராமனாகவே இருக்கட்டும். திசை கேட்டு பெண்களை மணந்து கொண்ட கண்ணனாக வாழவே வேண்டாம். அர்த்தமுள்ள பேச்சு. யார் இந்த பெண்? எங்களுக்கு மூத்த பெண் போல என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஓஹோ, உன் பெயர் என்னம்மா? என் பெயரா? ஜானகி. அம்மா ஜானகி, அந்த ஜானகிராமனை போல என் மகனும் ஏகபத்னி விரதனாகத்தான் இருப்பான். சம்பந்தியாரே, அந்த பச்சை வண்ண திருமாலின் சாட்சியாக தங்களுடைய மகளை என் மருமகளாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கு அச்சாரமாக இந்த பச்சை வண்ண மரகத கல்லை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அம்மா, இதை ஜாகிரதையாக உள்ள வைத்து போட்டம்மா. சரி. என் தம்பி அப்படி செய்தான். தன் மகளை என் மகனுக்கு கட்டி தருவதாக கூறிவிட்டு இப்போது மந்திரகுமாரனை மாப்பிள்ளையாக்கிக் கொள்ள பார்க்கிறானா? அவன் மட்டும் என்ன, ஆகாயத்திலிருந்து வந்தான். அவன் சும்மா வரவில்லை. இந்த அரசிய விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு மரகத கல்லோடு வந்திருக்கின்றான். ஓஹோ, மரகத கல்லுக்கு மயங்கி என்னையே அவமானப்படுத்த துணிந்து விட்டானா என் தம்பி? அந்த திருமணம் நடப்பதும் நடக்காமல் போவதும் உன் கையில் தான் இருக்கிறது. என்ன சொல்கிறீர்கள்? திருமண சமயத்தில் அந்த மரகத கல்லை காணவில்லை என்று சொன்னால் அவசகுணம் என்று அந்த சம்பந்தத்தையே அறுத்து கொண்டு போய்விடுவார்கள். நல்ல யோசனைதான். இன்றே அந்த மரகதக்கல் காணாமல் போய்விடும். நாளை அந்த மரகதக்கல் நம் இருவருக்கும் சொந்தம். நான் வருகிறேன். அடே வசந்தா, முறை மாப்பிள்ளையை ஒரு வார்த்தை கேட்காமல் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களிடம் உனக்கு என்னடா பேச்சு? ஓஹோ, அதுதான் உனக்கு கோபமோ? ஆமாம். ஆமா, என்ன ஏன் கேட்கவில்லை? என்ன ஏன் கேட்கவில்லை? இப்பொழுது கேளுங்கள். கேட்டு விட்டீர்கள், நானும் சம்மதித்து விட்டேன். எப்படி? ஐயோ ஐயோ, இப்படி ரெண்டும் கெட்டானாக இருக்கிறாயே, அதனால் தான் எல்லோரும் இப்படி என்னை அலட்சியப்படுத்துகிறார்கள். அக்கா, அந்த எண்ணமே எங்களுக்கு இல்லை. அமைச்சரே வந்து பெண் கேட்கும் போது எப்படி மறுக்க முடியும்? ஓஹோ, அமைச்சரே வந்து பெண் கேட்டாரோ, எப்படி மறுக்க முடியும்? முடியாது முடியாது. ஏதோ இந்த அக்காளை மறக்காமல் இருந்தால் சரி. சம்பு அக்கா, இந்த கல்யாணம் முடியும் வரை கூடவே இருந்து ஒரு வழியாக முடித்து விட்டுத்தான் போவேன். என் பாக்கியம், என் சித்தம். ஆச்சரியமாக இருக்கிறதே, பெருந்தேவியார் இவ்வளவு சீக்கிரம் அடங்கி விடுவார் என்று நான் நினைக்கவே இல்லை. புலி பதுங்குவது புதிய இறைக்காக கூட இருக்கலாம் அல்லவா? பெருந்தேவி அம்மையார் அவர்களே. என்ன 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 என்ன? அந்தமிட்ட வீட்டில் கண்ணமிட்டவனை போல் எதற்காக இப்படி பதறுகிறீர்கள் அம்மா? ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை. புழுக்கம் புழுக்கம்.
எங்கே உள்ளேயா? ஆ, அங்கே உள்ளே. ஓ, அங்கே உள்ளே. ஆமா, அதனால்தான் சற்று அப்படியே காற்றாடலாம் என்று தாராளமாக ஆடுங்கள். ஆடுகிறேன் ஆடுகிறேன். என்ன பெருந்தேவி அம்மையாரே? ஆமாம், நீ எங்க? நானும் உங்களுடன் சேர்ந்து ஆடலாம், காற்றாடலாம் என்று வந்தேன். கிணற்றடியில் காற்று அதிகமாக வீசுகிறது. ஆமாம் ஆமாம். என்ன கையை மறைத்து வைத்திருக்கிறீர்கள்? வலியா? இல்லையே, கையில் ஒன்றுமில்லை. ஏதோ பார், கிணற்றில் ஏதோ விழுந்தது போல் ஓசை. கிணற்றில் நான் ஒன்றும் போடவில்லையே. ஐயோ அம்மா, கிணற்றில் விழுந்து விட்டாயா? இன்னும் விழவில்லையா? சந்தோஷம். என்ன சத்தம்? ஒன்றுமில்லை. பெருந்தேவி அம்மையாருக்கு அந்த மரகதக்கல்லை காண வேண்டும் என்ற ஆவல். இந்த நேரத்துல? இதுதான் சரியான நேரமாம். உள்ளே சென்று மரகதக்கல்லை எடுத்து வாருங்கள். இந்த வம்பெல்லாம் எனக்கு எதற்கு? நான் வருகிறேன். எங்கு செல்கிறீர்கள் பெருந்தேவி அம்மையாரே? மரகதக்கல்லை காண வேண்டும் என்று துடியாய் துடித்தீர்கள். பிடித்துக் கொள்வன் தாயே. சுவாமி, சுவாமி, மரகதக்கல்லை காணவில்லை. என்ன, மரகதக்கல்லை காணவில்லையா? ஐயோ, அது இல்லாவிட்டால் திருமணம் நின்றுவிடுமே. கவலைப்படாதீர்கள் ஐயா, மரகதக்கல்லை நான் வரவழைக்கிறேன். எங்கிருந்து? இந்த கிணற்றில் இருந்துதான். ஐயோ, ஆஹா, இது என்ன பெருந்தேவி அம்மையாரின் புடவை தலைப்பை போல? அம்மா முந்தான, அம்மா முந்தான, ஏமா புடவை கிழித்து கண்டுக்குள்ள போட்டாய்? கிணற்றில் மரகதக்கல்லை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார் பாருங்கள். அடி பாவி, கைம்பெண் ஆகிவிட்ட உன்னை காலமெல்லாம் காக்க வேண்டும் என்ற பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் நீ இன்று என்னுடைய கௌரவத்தை குழி தோண்டி புதைத்து விட்டாய். நீ கிழித்ததும் புடவையின் ஓரம் மட்டுமல்ல, நமது உறவும் தான். போடியே பாடா வசந்தா, நீ செஞ்சதவருக்கு நான் ஏன் வர வேண்டும்? மாமா. அம்மா, இந்தாருங்க. என்ன, எப்படி உள்ள என்ன இருக்கிறது? திறந்துதான் பாருங்களேன். ஏன், பொட்டியே பார்த்து விடுவோம். கொடுங்கள். இன்னொன்று வைத்ததாக சொன்ன புதையல் இன்று உன்னால் கிடைத்ததம்மா. அம்மா ஜானகி, நீ மகாலட்சுமியே தான். நீ வந்திருக்கிற நேரம் எங்களுக்கு பொன்னும் பொருளும் கிடைத்திருக்கிறது. உண்மை அத்தை, ரத்தினங்கள். ஏடி பூங்கோதை, கிருஷ்ண பரமாத்மாவிடம் என்ன வேண்டிக் கொண்டாய் சொல்லடி. நாளை தானே திருமண நாள். நாளை என்பதை இன்றே வரும்படியாக செய்திருக்க கூடாதா என்று கேட்டிருப்பாள். அதெல்லாம் ஒன்றுமில்லை. வேற என்ன? கண்களை மூடி மாப்பிளையை தன் கற்பனையில் பார்த்துக் கொண்டிருந்தாள். அவள் நிற்கும் இடம் சன்னதியானதால் கடவுளை வணங்குவதாக நாம் கற்பனை செய்து கொண்டோம். பொறுமை கோடி. பூங்கோதை இப்போதுதான் இந்த பக்கம் ஓடி வந்தால் அதற்குள் காணவில்லையே. நமது கேலிக்கு பயந்து இங்குதான் ஒளிந்திருப்பால். தேடி பிடிப்போம். எங்க செய்தாலும் விடக்கூடாது. தேடி பிடிக்க அவளை. என்ன துணிச்சல் பெண்ணே! நான் தவம் செய்வது தெரியாதா? இளமையின் வேகத்தில் வேண்டுமென்றே என் மீது வந்து விழுந்து என் தியானத்தை கலைத்திருக்கிறாய். எந்த இளமையின் வேகத்தில் இப்படி செய்தாயோ அந்த இளமை உன்னை விட்டு விலகட்டும். புதுமை உன்னை பத்திக் கொள்ளட்டும். சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள். சுவாமி, நாளை காலை எனக்கு திருமணம். எனக்காக எல்லோரும் காத்திருப்பார்கள். என் வாழ்வை அழித்து விடாதீர்கள். என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி. முடியாது, கொடுத்த சாபம் கொடுத்ததுதான். சுவாமி, முற்றும் துறந்த முனிவரான தாங்களே, சற்றும் இரக்கமின்றி அந்த இளம் பெண்ணை இப்படி சபிக்கலாமா? பற்று படர வேண்டிய பருவத்தில் அவளை பட்டமரமாக செய்யலாமா? சுவாமி, கோபமும் சாபமும் பாபத்தின் வாசல் என்பது தாங்கள் அறியாததல்லவே. சாபம் தந்த தாங்களே சாப விமோசனமும் தந்து அருள்வதுதானே தங்களுக்கு பெருமை. பெண்ணே,
அவளது முதுமையை வேறு ஒரு பெண் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இழந்த இளமையை மீண்டும் பெறலாம். ஆனால் அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அக்கா உங்க வா என்னுடன். திருமால் அழகா
உங்கள் தம்பியை பழிவாங்க ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. மணமக்களை நேரில் வாழ்த்த மன்னர் வரப்போகிறார். அந்த நேரம் பார்த்து அவர் அருந்தும் பாலில் விஷத்தை கலந்து விட்டார். விஷமா? ஆமா, அவர் அதை குடிக்கும் முன்பே நான் அதை தடுத்து விடுவேன். இதனால் பறிக்கப்பட்ட என் அரச பிரதானி பதவி திரும்ப கிடைக்கும். உங்களை விரட்டி அடித்தவனை பார்த்து இந்த ஊரே காரி துப்பும். என்ன சொல்கிறீர்கள்? ஏன் தயக்கம்? இதோ விஷம். வெளியே விட்டால் நமக்குத்தான் ஆபத்து. வேண்டாம் அப்பா, நானே இன்றோ நாளையோ என்று என் முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். இந்த தள்ளாத வயதில் என்னை கொல்வதால் உனக்கு என்ன லாபம்? இங்க பார், இங்க கேட்டதை நான் சத்தியமாக கண்டிப்பாக எவரிடம் சொல்லவே மாட்டேன். உன்னை எப்படி நம்புவது? பெருமாள் சாட்சியாக இங்கு கேட்டதை யாரிடத்திலும் சொல்ல மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடு. சரி, சத்தியமாக அவர் சாட்சியாக இங்கு கேட்டதை நான் எவரிடமும் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். எவர் சாட்சியாக? அதான் சொன்னேனே, அவர் சாட்சியாக. பெருமாள் சாட்சியாக என்று சொல். சரி, அந்த பெருமாள் சாட்சியாக இங்கு கேட்டதை சத்தியமாக நான் எவரிடமும் சொல்லவே மாட்டேன். பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க. சம்புவரையரே, இன்று முதல் நீர் ராஜப்பிரமுகர். மன்னர் பெருமானே, இந்த பாலை அருந்துங்கள். நில்லுங்கள். சக்கரவர்த்திகள் மன்னிக்க வேண்டும். இந்த பாலில் விஷம் கலந்திருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. என்ன என்ன விஷமா? மன்னர் பெருமானே, சத்தியமாக கூறுகிறேன், இதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் நிரபராதி. அரசே, சற்று இப்படி தாருங்கள். மிக கொடிய விஷம். சம்புவரையரே, உமது இல்லத்தில் உமது கையால் மன்னருக்கு கொடுக்கப்பட்ட பாலில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. நீர் நிரபராதி என்றால் இந்த கொடுமையை செய்தது யார்? யார் இந்த குற்றவாளி? நான் சொல்கிறேன் அமைச்சரே. என்ன சொல்ல போகிறாய்? உண்மையை தான் சொல்ல போகிறேன். வந்து அரசே, சம்புவரையர் அதிகாலையிலேயே அரண்மனைக்கு வந்துவிட்டார். அவர் உங்களுடன் தான் இங்கு வந்தார். இந்த ஏற்பாட்டை அவர் எப்படி செய்திருக்க முடியும் அரசே? ஏன் முடியாது? இது ஏற்கனவே செய்து வைத்த ஏற்பாடாகவும் இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். ஒருவரை மற்றொருவர் கொலை செய்வதற்கு இரண்டே காரணங்கள் தான் இருக்க முடியும். ஒன்று, கொலை செய்வதால் அவருக்கு பெருத்த லாபம் கிடைக்க வேண்டும். அல்லது பழைய விரோதம் காரணமாக இருக்க வேண்டும். சற்றே சிந்தித்து பாருங்கள். பரம்பரை பரம்பரையாக ராஜ விசுவாசத்துடன் வாழ்ந்து வரும் இவர்களுக்கு அரசரை சபையில்
அதுவும் இத்தனை பேர் நடுவில் வைத்துக் கொள்வதால் என்ன லாபமையா இருக்க முடியும்? இவ்வளவும் சொன்ன நீ குற்றவாளி யார் என்று சொல்லவில்லையே. அது சத்தியம், சத்தியம். ஆமாம், பெருமாள், பெருமாள் சத்தியம். ஆமாம் ஆமாம், பெருமாள் மீது சத்தியம். என்ன இதெல்லாம்? ஒன்றுமில்லை அமைச்சரே, பெருமாள் மீது சத்தியமாக உண்மையை சொல் என்று கூறுகிறார்கள். அரசே, என் பிள்ளைகள் எல்லோரும் நீங்கள் நடத்திய யுத்தங்களில் ஒருவர் பின் ஒருவராக மாண்டு விட்டார்கள். இந்த தள்ளாத வயதில் நான் அனாதையாகி விட்டேன். அரசே, என்னுடைய எல்லா துன்பங்களுக்கும் யார் காரணம்? போர் வெறி பிடித்த இந்த அரசன்தானே காரணம். அதனால்தான் மன்னரை பழிவாங்க திட்டமிட்டேன், தங்களை கொலை செய்ய தீர்மானித்தேன், தாங்கள் அருந்தும் பாலில் விஷத்தை கலந்து வைத்தேன். என்ன துணிச்சல் அமைச்சரே, இவளை உயிரோடு தீயிலிட்டு எரிக்க சொல்லுங்கள். ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் பூர்வபட்ச வெள்ளிக்கிழமை தோறும் எனக்கு பிரியமான வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்தேன். அதன் பலனாகத்தான் நானே உங்கள் இல்லத்தில் வந்து வாழ்ந்தேன். இனி என்றும் உங்களுக்கு துணையாகவே இருப்பேன். நெடியவன் திருமார்பில் குடிகொண்டிருக்கும் திருமகனே, நீயா எங்கள் இல்லத்தில் வாழ்ந்து சகல செல்வங்களையும் வாரி வழங்கினாய்? என்னே என் பாக்கியம் தாயே. அழகுக்கு உதாரணம் நீயோ, அந்த அழகை ஒரு சாதாரண மானிட பெண்ணுக்காக தியாகம் செய்ய துணிந்தாய். அந்த குடும்பத்தை வாழ வைப்பதற்காக அக்னி பரீட்சையில் உன்னையே எரித்துக் கொள்ள துணிந்தாய். பெண்ணின் பெருமையை உலகறிய செய்து விட்டாய். பெண்மையின் தியாகத்தை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். நாராயண நாராயண. நாரதா சுவாமி, கபர நாடக சூத்திரதாரியான தாங்களே மறுபேதுமின்றி அன்னையின் சிறப்பை ஏற்றுக்கொண்டீர்கள். ஆனால் என்ன ஆனால்? சுடலையாடியான அந்த ஈசன் அவ்வளவு சுலபத்தில் ஏற்றுக்கொள்ளுவாரா? நாரதா நாராயண, அம்பிகை என்ன செய்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நில் ராணி, ஓடாதே நில். இவன் தான் இந்த நாட்டின் இளவரசனா? எதிர்கால அரசனா? கோசல மன்னன் குலம் மாரிசே இல்லாமல் பூண்டத்து போகட்டும். கொடு வாளை. என்ன இது? அம்மாவ பாய்ந்த இனியும் இங்கிருந்தால் ஆபத்து. ய
என் மகன் இதோ என் மகன். தாயே, அம்பிகையை பூஜித்த பலன்தான் தாங்கள் வந்து தரிசனம் தந்திருக்கிறீர்கள். நீங்கள்? என் பெயர் துர்கா, இந்த காட்டில் வசிப்பவள். நான் கோசல மன்னர் துருவ சிந்துவின் மனைவி, அவருடைய தங்கையின் கணவன் சித்ராங்கதன் நாட்டை கைப்பற்றிக் கொண்டு நம்பிக்கை துரோகமும் செய்தான். அரசரை கொன்றுவிட்டு என் குழந்தையும் கொல்ல போவதை அறிந்த அமைச்சர் சத்தியசீலன் எங்களை தப்ப வைத்தார். ஆனால் ஆனால் என்னை பற்றி கவலை இல்லை, என் குழந்தையை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். நான் வளர்த்து அளாக்குகிறேன். அந்த கொடியவனை அழித்து அதே சிம்மாசனத்தில் உன் மகனை அமர செய்கிறேன். இது நீ வணங்கும் பராசக்தியின் மீது ஆணை. தாயே, பராசக்தி! தளபதியாரே, யாரோ ஒரு வேடுவ பெண் இளவரசனை காப்பாற்றி விட்டாள். வேடுவ பெண்ணா? அப்படி என்றால் காப்பாற்றியது காளி இல்லையா? அடே ஒட்டச்சிவிங்கி, நாம் ஏமாந்து விட்டோமடா. நாம் ஏமாந்தது வெளியே தெரிந்தால் உங்களை பார்த்து நாடே கைகொட்டி சிரிக்கும். ஏன் நானும் தான். மன்னருக்கு இந்த விஷயம் தெரிந்தால் உங்களுக்கு பதிலாக வேற ஒரு தளபதியை தேட வேண்டியது வரும். அப்புறம் நீங்கள் தளபதியா இருக்க முடியாது, தளர்பதி தான். மடையா, வாயை மூடு. குழந்தை தப்பி விட்டது என்ற செய்தி மன்னருக்கு தெரிந்தால் எனக்கு மட்டுமல்ல நம் எல்லோருக்கும் சேர்த்து ஒரே கயிறாக தயாரித்து விடுவார் மன்னர். ஓடுங்கள், தேடுங்கள், அவளை பிடியுங்கள். பிடியுங்கள்? உன்னையும் சேர்த்து தானடா, ஓடு ஓடடா. தாமதித்தால் நம்ம எலும்பு மிஞ்சாது. இனி அவர்கள் திரும்பி வருவதற்கு வழி இல்லாமல் அடே இந்த குகையின் வாயில் அடையுங்கள், அடையுங்கள், அடையுங்கள். நம்ம எலும்ப சிங்கம் கூட சாப்பிட சீக்கிரம்டா. அப்படி ராஜா, நீ காட்டை ஆளும் அரசன், சிவன் நாட்டை ஆளப்போகும் அரசன். இனி இவனுக்கு நீதான் விளையாட்டு தோழன். வலிமை, தலைமை, வீரம் அனைத்திலும் சிறந்தவனாக வளர்க்கப் போகிறேன். அதாவது உன்னை போல. மதுக்கோப்பையை நான் ஏந்தும் செங்கோல், மங்கையர் இருக்கும் அந்த புறமே எனது சாம்ராஜ்யத்தின் ராஜசபை. 20 ஆண்டுகளாக எந்த கொம்பனும் என் அரியணையை அசைக்க முடியவில்லை. என்ன சொல்கிறார்? பொழுது விடிந்தது என்கிறாயரா? ஓ, அரசே! என்ன என்ன? மகாராணியார் தங்களை காண வந்திருக்கிறார்கள், தங்களிடம் பேச வேண்டுமா? நான் சந்தோஷமாக இருப்பது உங்கள் ரெண்டு பேருக்கும் பிடிக்காது. இப்போ போ மோகனா, போயிட்டு வா. காது கேட்காது, போ போ போ. அமைச்சரே, இந்த மகாராணியால் ஏகப்பட்ட தொல்லை, அவளை எப்படியாவது தொலைத்து கட்ட வேண்டும். அரசே,
அது தங்களுக்கே ஆபத்து. எப்படி எப்படி? தங்கள் கேளிக்கையால் அரண்மனை கஜானாவில் சல்லி காசு கூட இல்லை. இல்லை. வரிக்கு மேல் வரி கொடுத்த மக்களிடம் இனி கொடுப்பதற்கு உயிரை தவிர வேறு எதுவுமே இல்லை. இல்லை. எதிர்த்து பேசியவர்களையெல்லாம் அடைத்து வைக்க சிறைச்சாலையில் இடமே இல்லை. இல்லை இல்லை இல்லை. பிறகு என்னதானையா இருக்கிறது? மறைந்த மன்னருடைய சகோதரி தங்கள் மனைவியார். அவர்கள் மீது மக்களுக்கு இன்னும் பாசம் இருக்கிறது. அதனால்தான் தங்களை இன்னும் பொறுத்து கொண்டிருக்கிறார்கள். சரியாக சொன்னீர், சரியாக சொன்னீர், சரியாக சொன்னீர். மகாராணி வந்து துறையட்டும். வரவேண்டும், வரவேண்டும், வரவேண்டும். ஏது திடீர் விஜயம்? பழம் சாப்பிடுகிறாயா? பழரசம் குளித்தாயா? திடீரென்று இழைத்து விட்டாயே. ஓ, அரசியல் விஷயமாக ஆராய்ச்சி செய்து அலசிக் கொண்டிருந்தோம். உங்களை பற்றி எனக்கு தெரியாதா என்ன? ஆராய்ச்சி, ஆராய்ச்சி. நம் மகள் சுலோச்சனாவும் புதிய ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். சபாஷ். எனது மகளும் ஆராய்ச்சியில் இறங்கி விட்டாளா? ஆராய்ச்சி தொடரட்டும். போதும், நிறுத்துங்கள். இதை அனுமதித்தால் நிலைமை விபரீதமாகிவிடும். நீ கவலைப்படும் அளவிற்கு அப்படி என்ன நடந்து விட்டது? உங்கள் மகள் அடிக்கடி வனபோஜனத்திற்கு போகிறாள். ஓ, அரண்மனையில் போஜனம் போடுவதில்லையா? அதிலும் குறிப்பிட்ட செண்பகவனத்திற்கு போகிறாள். செண்பகவனத்தில் அப்படி என்ன ஆராய்ச்சி நடக்கிறது? புரியவில்லையா பிரபு? யாரோ ஒரு காட்டுவாசி சந்திப்பதற்காகத்தான் இளவரசியார் போய் வருகிறார்கள். கோசல மன்னன் மகள் கானகம் சென்று காதல் நாடகம் நடத்துகிறாளா? அமைச்சரே, இப்போதே இளம் தளபதி வீரசேனனை காற்றுக்கு அனுப்பி சுலோச்சனாவோடு அந்த காட்டுவாசியும் கூட்டு நடத்தி கொண்டு வாருங்கள். ஆகட்டும். சுலோச்சனா, அரண்மனை உத்தியான வனத்தில் ஊஞ்சலாடும் உனக்கு இது எப்படி இருக்கிறது? அடே காட்டுவாசி, நாட்டின் இளவரசியுடன் உனக்கு காதல் நாடகமா? என்ன ஆணவம்! நாட்டை காக்கும் தளபதியின் வீரம் காட்டுவாசியின் காலடியில் விழுந்து விட்டது. Thank you.
ஒரு பௌர்ணமி திங்கள் குளிக்க வந்ததோ பாராட்டும் இரு காவிய கண்கள் ரசிக்க வந்ததோ பன்னீரில் ஒரு பௌர்ணமி திங்கள் குளிக்க வந்ததோ பாராட்டும் இரு காவிய கண்கள் ரசிக்க வந்ததோ தாமரை மொட்டுக்கள் சிந்திய முத்துகள் எத்தனை எத்தனையோ என்னை தாங்கிய மன்னவன் வாங்கிய முத்தங்கள் எத்தனை எத்தனையோ இரு தாமரை மொட்டுகள் சிந்திய முத்துகள் எத்தனை எத்தனையோ என்னை தாங்கிய மன்னவன் காவிய கண்கள் ரசிக்க வந்தது நின்றது எந்தன் சிற்றிடை தொட்டதும் முற்றுகை இட்டதும் போர்க்களஞ்ஞாவகம் இந்த சித்திர பூவிழி ஒத்திகை பார்த்தது அந்தியில் நாடகமோ பன்னீரில் ஒரு பௌர்ணமி திங்கள் குளிக்க வந்ததோ பாராட்டும் இரு காவிய கண்கள் கானகத்தில் வாழும் நீங்கள் இந்த வீர விளையாட்டுகளை எப்படி கற்றுக்கொண்டீர்கள்? அனைத்தும் என் அன்னை தந்த ஆற்றல். கருணையே வடிவாக காட்சி தரும். இவர்களா கற்றுத்தந்தார்கள்? அமைதியின் வடிவமாக இருக்கும் போது என் தாய் அன்னபூரணி ஆவேசத்தோடு பொங்கி எழும்போது மகா காளி. சுதர்சனா, நீ சொன்ன பெண் சுலோச்சனா இவள் தானா? ஆம் தாயே, எங்களை ஆசீர்வதிங்க. சுலோச்சனா, நீ உரிய இடத்திற்கு தான் வந்து சேர்ந்திருக்கிறாய். அந்த உண்மையை விரைவில் புரிந்து கொள்வாய். அம்மா, இவளை தேடிக்கொண்டு வந்தவர்கள் இப்போதுதான் அடிபட்டு சென்றார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் படைகளை திரட்டிக் கொண்டு வருவார்கள். அவர்கள் வரும் வரை நாம் ஏன் காத்திருக்க வேண்டும்?
நீயே இவளை அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு செல். அம்மா, ஏன் தயக்கம்? உடனே புறப்படு. அதன் பின் நடக்க வேண்டியவளை நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்படியே தாயே. மடையர்களே, காட்டுப்பயிரிடமிருந்து என் மகளை மீட்டு வாருங்கள் என்றால் அவளை கன்னியாதாரம் செய்துவிட்டு வருகிறீர்களே. பிரபு, சபையில் இதையெல்லாம் பேச வேண்டாம், தனிமையில் விசாரிக்கலாமே. விசாரித்தால் ஓடி போனவள் வந்து விடுவாளா? இந்த பேடிகள் ஒருவனிடம், ஒரே ஒருவனிடம் அடிபட்டு வந்திருக்கிறார்களே, அது இங்குள்ள அத்தனை பேருக்கும் தெரிய வேண்டாமா? அரசே, நாம் நிறைய படைகளை அனுப்பி சுரிந்து கொள்ள சொல். தளபதியே தலை தரிக்க ஓடி வந்திருக்கிறான். உடன் சென்றவர்கள் எல்லாம் உடம்பெல்லாம் அடையாளத்துடன் வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இவர்களை நம்பி என்னையா பயன்? அரசே, ஒரு முறை ஏமாந்து விட்டோம், மறுமுறை வாய்ப்பளித்தால் என்ன செய்வாய்? மறுமுறையும் அடையாளம் வாங்கிக் கொண்டு வருவேன் என்கிறாயா? பெயரை பார், வீரசேனன். வீரத்தை விட்டுவிட்டு சேனையை சிதறடித்து விட்டான். இந்த முறை வெற்றி பெறாவிட்டால் உங்கள் தலை வெட்டுப்பாறையில் உருளும். இளவரசியை மட்டும் கொண்டு வந்தால் போதாது, இந்த சாம்ராஜ்யத்துக்கே சவாலாக அமைந்து விட்டவனை இந்த சபை நடுவே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். புறப்படுங்கள். தேவையில்லை. உங்கள் மகளை நானே அழைத்து வந்து விட்டேன். இளவரசி, அரசே, இவன்தான், 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 இவன் தான், இவன் தான் என்று பின்னாலேயே போகிறாயடா மாடையா? முன்னால் வந்து இவன் கையில் விலங்கை பூட்டடா, பூட்டு. வெளியுங்கள் இவனை. நில்லுங்கள். சுலோச்சனா, முறைப்படி உன்னை பெண் கேட்க வந்தேன், சிறை எடுத்துச் சென்றுதான் உன்னை மணக்க வேண்டும் என்கிறார்கள். சுதர்சன் கையில் சுழலும் வாளின் வேகத்தை இந்த சபையும் சந்திக்கட்டுமே. அரசே, தானாக வந்திருப்பவனை வீணாக அவமதிக்க கூடாது. நடந்தவற்றை நிதானமாக கேட்டு. எதை? என் மகளை எப்படி காதலித்தான் என்பதையா? உமக்கு கண்ணில்லை? இத்தனை பேர் முன்பு எத்தனை ஒய்யாரமாக சாய்ந்திருக்கிறாய்! முதலில் இவளை இழுத்து செல்லுங்கள், இவளை கைது செய்யுங்கள். முடியாது, இவரை பிரிந்து நான் போக மாட்டேன். இருவருக்கும் சேர்த்து விலங்கு புட்டுங்கள். பூ விலங்கு எதற்கு மன்னா? இரண்டு மாலைகளை போட்டு பூ விலங்கு போட்டு விடு. அவனுடைய தாய். எங்கு வந்தாய்? முறைப்படி உன்னிடம் பெண் கேட்க வந்தேன். என்ன துணிச்சல்! நாட்டையாளும் மன்னனிடம் சம்பந்தம் பேச வந்திருக்கிறாள் ஒரு காட்டுவாசி. காட்டுவாசி? அதில் என்ன கேவலம்? காட்டுக்கு சென்ற ராமநாதான் நாட்டை ஆண்ட கொடிய ராவணனே கொல்லப்பட்டான். காட்டுக்கு விரட்டப்பட்ட பாண்டவர்கள் தான் 101 குலத்தை வேரோடு வீழ்த்தினார்கள். ஏன், திரிபுரம் எரித்த விரிசடை பரமனே சுடலையில் நடமாடும் காட்டுவாசிதானே? போதும், நிறுத்து. மாமன்னர்களே என் மகளுக்காக போட்டியிடும் போது ஊர் பேர் தெரியாத இவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது? எந்த சிம்மாசனத்திற்கு இவன் சொந்தக்காரன்? இப்பொழுது நீ எந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு கேட்கிறாயோ அந்த சிம்மாசனத்திற்கு சொந்தக்காரன். சபையோர்களே, மடிந்த மன்னர் துருவ சிந்துவை நாட்டு மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். ஆனால் மறைந்து போன மகாராணிக்கு நேர்ந்த கதியை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். கை குழந்தையோடு காட்டில் ஓடி வந்து கொண்டிருந்த மகாராணியை வேட்டை நாய்கள் சில பேர் வெறி பிடித்தது போல் துரத்தி கொண்டு வந்தார்கள். அவர்களை பலரை யமலோகத்திற்கு அனுப்பி வைத்துவிட்டு இறந்து கொண்டிருந்த மகாராணியிடமிருந்து இந்த குழந்தையை நான் பெற்றுக்கொண்டேன். இவனை வளர்த்து ஆளாக்கி இதே சிம்மாசனத்தில் அமர வைப்பதாக சபதம் எடுத்தேன். அதை கேட்ட பிறகுதான் அந்த தாயின் உயிர் அமைதியாக பிரிந்தது. நீ சொல்வதற்கு என்ன ஆதாரம்? அன்று அடிபட்டு வந்தவர்களில் யாராவது இங்கிருந்தால் நான் யார் என்பதை சொல்லிவிடுவார்கள். இருக்கிறார்களா? என்ன ஏன் கேட்கிறாய்? எனக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? ஆமாம் ஆமாம், சம்பந்தம் இல்லாமல் தான் நீர் இந்த சபையில் அமர்ந்திருக்கிறீர். அமைச்சர் பெருமானே, இந்த சபையில் இருப்பவர்களில் வயதில் மூத்தவர் தாங்கள். இறந்து போன மன்னனிடம் என்றும் விசுவாசம் வைத்திருப்பவர். இதோ இந்த பதக்கத்தை தங்களுக்கு அடையாளம் தெரிகிறதா? ஆம், சந்தேகமே இல்லை. மறைந்த மன்னர் தன் கரத்தால்
இளவரசரின் கழுத்தில் சூட்டிய பதக்கம். தாயே, இளவரசர் பிறந்தவுடனேயே அவருடைய தோளில் சூரியகுலத்தின் ராஜமுத்திரை குத்தப்பட்டது. அதுவும் இருந்தால் பிரபு சுதர்சன் என் அண்ணன் மகன். அப்படியென்றால் எனக்கு என்ன உறவு? மருமகன். மருமகனா? சுதர்சன் என் மருமகனா? என் அருமை மருமகனே, மன்னர் பக்தம் ஆணிக்கமே உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார் ஐயா. மருமகனே, 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 என் மருமகனை உயிரோடு காப்பாற்றியதற்கு மிக்க நன்றி அம்மா. நீ உயிரோடு இருப்பது தெரிந்திருந்தால் இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கவே மாட்டேன். சத்தியமா அமர்ந்திருக்கவே மாட்டேன். அரசே, நடந்தது நடந்து விட்டது, அதற்காக வருந்தி பயனில்லை. இனி நடக்க வேண்டியதை பற்றி சிந்திப்போம். இல்லை, செயல்படுவோம். இப்போதே என் மருமகனுக்கு முடி சூட்டி இந்த சிம்மாசனத்தில் அமர வைத்து என் கண் குளிர கண்டு கழிக்கப் போகிறேன். ஆனால் என்னை உருவாக்கிய தாய் ராஜமாதாவாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். அப்படியே, அப்படியே. ராஜமாதா, ராஜமாதா, ராஜமாதா. அம்மா, அனாதையாக மடிந்திருக்க வேண்டிய என்னை அரசனுக்குரிய தகுதிகளோடு வளர்த்து ஆளாக்குனீர்கள். இனி எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் தங்களுக்கே மகனாக பிறக்க வேண்டும் என்று அந்த அம்பிகையை வேண்டுகிறேன். சுதர்சனா, தாய்க்கும் மகனுக்கும் இடையில் இந்த உபசார வார்த்தைகள் எதற்காக? அம்மா, தந்தையை கொன்று நாட்டை பறித்தார்கள், தாயையே கொன்று என்னை பிரித்தார்கள். இன்னும் அவர்கள் உயிரோடு வாழ்வதா? இல்லை அம்மா, இல்லை. புறப்படு என்று ஒரு வார்த்தை கூறுங்கள், அவர்கள் சிரத்தை அறுத்து தங்கள் கரத்திலே கொடுக்கிறேன். பரசுராமரை போல் பகைவரின் ரத்த குலத்திலே நின்று பெற்றவர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறேன். ஆணையிடுங்கள் அம்மா. ஒரு மகனே, முதலில் நீ முறைப்படி அரியணையில் அமர வேண்டும். விரும்பி அவளை மணக்க வேண்டும். அதற்கு பின் அந்த கொடியவளை கூண்டிலே அடைத்து கோட்டை வாசலிலே காட்சி பொருளாக நிறுத்தி வைப்போம். இவன் கலிங்கநாட்டு ஒற்றன். முன்பு ஒரு முறை இதே மாதிரி உளவு பார்த்து பிடிபட்டு சிறையில் அடைபட்டு தப்பிவிட்டான். இப்போது எதற்காக இங்கே வந்தான்? ராஜமாதாவுக்கு ஒரு அவசர செய்தி. பேசாதே, வாயை மூடு. செய்தியா? துர்கா தேவியா இருக்கா? நம்ப முடியவில்லையே. யாராக இருந்தாலும் நீதிக்கு முன்னால் ஒன்றுதான். திரவங்கள் கதவை. திரவங்கள் பாருங்கள், அனைவரும் வாருங்கள். ஆகா, ராஜமாதாவின் கையில் லிகிதம். இளவரசே, இதற்குத்தான் முன்பே சொன்னேன். எனக்காக தயங்க வேண்டாம். இந்த லிகிதத்தில் என்ன வரைந்திருக்கிறது என்று பாருங்கள். ராஜமாதா லிகிதத்தை என்ன அநீதி, என்ன அக்கிரமம், என்ன அநியாயம்! கலிங்க நாட்டான் இந்த கோசல நாட்டை பிடிக்க திட்டம் திட்டுகிறான். இளவரசே, இளவரசே, சொல்ல நான் பூசுகிறது, இந்த சதிக்கு
உங்கள் அன்னையார் ராஜமாதாவும் உடந்தையாக இருக்க ராஜமாதாவாக அறிவிக்கப்பட்டவர் ராஜ துரோகியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாரா? ராஜ துரோக குற்றத்திற்கு நீதி விசாரணையே கிடையாது. அமைச்சரே, கத்தி அமைச்சரே, ராஜ துரோகத்திற்கு நமது சட்டத்தில் என்ன தண்டனை கூறப்படுகிறது? கண்டுபிடிக்கப்பட்ட மறுகணமே காராகிரகத்தில் அடைக்கப்பட வேண்டும். காராகிரகமா? அதிகமாக வேர்க்குமே, அங்கு ஒலியும் ஒளியும் கிடையாதே. ராஜமாதா இளவரசரை வளர்த்தவராய்த்தே, கொஞ்சம் இந்த விஷயத்தில் இளவரசர் தயங்கினால் அவரது நீதியை பற்றி இந்த நாடே சந்தேகப்படும். அந்த தயக்கமே உங்களுக்கு வேண்டாம். குற்றத்தை நானே ஒப்புக்கொள்கிறேன். தண்டனை நிறைவேற்றுங்கள். ராஜமாதாவுக்கா இந்த கதி? இழுத்துச் செல்லுங்கள். தாயே, தங்கள் மௌனம். அமைச்சரே, இந்த நேரத்தில் நான் எது சொன்னாலும் எழுபடாது. இதையே தடுப்பார்கள். அமைதியாக இருங்கள். என் மைந்தனுக்கு ஆறுதல் கூறுங்கள். நெஞ்சு வடித்து இறந்து விடுவாள். அரசே, இந்த காரியத்தை யாரும் சந்தேகிக்காமல் இருக்க வேண்டுமே. அதற்காக நான் இவனை வரவழைத்திருக்கிறேன். கும்புற மகாராஜா, என்ன சொன்னபடி கொண்டு வந்திருக்கிறாயா? மகாராஜா, இது கருணாகம். கொல்லிமலையில புடிச்சது. பொட்டுன்னு பொட்டு நான் பட்டுன்னு உசுறு போயிடும். அதை சட்டுன்னு மூடு. அடுத்ததை காட்டு. மகாராஜா, இது சென்னாகம். சீறி வரும்பொழுதே மனுஷன் ஆவி போயிடும். கூடுறா. இது என்ன பாம்பு மகாராசா? இதுதான் சாரப்பாம்பு. மத்த பாம்புக்கு கடிச்சாதான் உசுறு போவோம். இந்த பாம்பு வாழை சுத்திக்கிட்டு அடிச்சாலே உசுறு போயிடும். இது என்ன பாம்பு? இது கொம்பேறி மூக்க. முடு 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 முடு. இது ஆளை கொத்தரத்தோட விடாது. செத்தவங்களை கொளுத்துறாங்களான்னு சுடுகாட்டுக்கே வந்து மரத்து மேல ஏறி பாக்கும். சாபாஷ், இப்படிப்பட்ட பாம்புதான் எனக்கு பிடிக்கும். இது மாதிரி முன் யோசனை மனிதனுக்கு இருந்திருந்தா பலி கொடுக்க சொன்ன குழந்தையை பறிகொடுத்து விட்டு வந்திருப்பானா? கொடிய விஷமுள்ள பாம்பு என்று எதை சொன்னாய்? இதான் மகாராசா கருணாகம். என் ரகசியம் தெரிந்த எவனையும் இதுவரை நான் உயிரோடு விட்டு வைத்ததில்லை. இதுவரை உங்கள் ரகசியம் எதையும் நான் வெளியே சொன்னதே இல்லை அரசே. அதனால் தான் இதுவரை உன்னை உயிரோடு விட்டு வை. நன்றி. பிணத்தை அப்புறப்படுத்து. நன்றி. ஆஹா, யாரது? பாஜி ராஜமாதாவா? இளவரசனை சீராட்டி தாராட்டி வளர்த்த தாயல்லவா? டேய், கனிவோடு கவனித்துக் கொள்ளுங்கள். இளவரசனுக்கு அறுசுவை உணவு ஊட்டி வளர்த்தாயா? டேய், இவள் பசிக்கு ஒரு கவளம் சோறு கூட. எப்படி இன்று இரவே உன் மகனை கொள்வதற்கு எல்லா வகை நாகங்களையும் கொண்டு வந்திருக்கிறேன். உன் மகன் பாம்பு கடித்து சாக போகிறாள். மறந்து விட்டே, வாசலில் பாறையை வைத்து அடைத்து விடுங்கள். காற்று வெளிச்சம் ஒன்று கூட நுழையக்கூடாது. அங்கே அவன் சாக போகிறான். இங்கே சொல்லணுமா? டேய் வளந்தா, சீக்கிரமாக வந்துவிடு. காற்று வெளிச்சம் ஒன்று கூட வராது. சீக்கிரம் வாருங்கள். வாங்கடா. இப்போது நான் என்ன செய்வது? தாயே, தாங்கள் யார் என்பதை மறந்துவிட்டீர்களா? ஆங்கார ரூபணியான தாங்கள் இந்த அநீதிகளை கண்ட பிறகும் அடங்கி வாழப்போகிறீர்களா? தாங்கள் ஆணையிட்டால் போதும், அஷ்ட பர்வதங்களும் தகரும், சப்த சமுத்திரங்களும் வரலும், அண்ட பகிரண்டங்களும் துண்டு துண்டாக சிதறும். பராசக்தி, அன்னபூர்ணியான தங்களை பார்த்து உண்ண உணவில்லை என்று ஒரு மானிடன் சொல்வதா? உத்தரவிடுங்கள். அவன் தத்தையை புசித்து என் பசியை ஆற்றிக் கொள்கிறேன். பாலாபிஷேகம் ஏற்கும் பார்வதிக்கு தாகத்துக்கு எதுவும் இல்லை என்றானே, அந்த கொடியவன் உதயத்தை குடித்தால்தான் என் தாகம் தணியும். நாராயண நாராயண. பாரும் நாரதரே, எங்கு வந்தேன்? ஐயே, என்ன இது? தியாகத்தின் உருவமாக தாயை தரிசிக்கலாம் என்று வந்தால் துர்கா தேவியும் காளி மாதாவும் உக்ரத்தோடு காட்சி தருகிறார்களே. இதனால் ஏற்படும் விளைவு எனக்கேன் வம்பு. நான் வருகிறேன். நாராயண நாரதரே, என்ன விளைவு சொல்லிவிட்டு செல்லும். நாராயண
மாரட சக்தியோடு வாழ்ந்து காட்டுகிறேன் என்று வந்த அம்பிகை நிபந்தனையை மீறி நடந்தால் உலகம் பழிக்காதா? பொறுமையின் வடிவம்தான் தாய் என்ற வார்த்தை பொய்த்து போகாதா? இத்தனைக்கும் மேலாக தேவியை கண்டு ஈசன் பரிகசிக்க மாட்டாரா? இருக்கட்டுமே, அம்பிகைக்கு வந்த அவமானம் அர்த்தநாரியான அவருக்கு மட்டும் கிடையாதா? உண்டு உண்டு. ஆனால் நான் முகனும் திருமானும் சேர்ந்து பரமேஸ்வரனையே பரிகாசம் செய்வார்களே. என்ன, இதனால் ஈசனுக்கு இழிவு நேருமா? எப்படி? லக்ஷ்மி தேவியும் சரஸ்வதி தேவியும் நிபந்தனைக்கு ஒரு சிறிதும் ஊர நேராமல் நடந்து தாய் குலத்தின் பெருமையை நிலைநாட்டி விட்டார்கள். அன்னை மட்டும் அதை மீறினால் சர்வேஸ்வரனுக்கு தானே அந்த அவமானம்? உண்மைதான். எனக்கு என்ன நேர்ந்தாலும் பாதகமில்லை. என் சுவாமிக்கு என்னால் எந்த களங்கமும் ஏற்படக்கூடாது. தாயே, தங்கள் விரதத்தை புரிந்து கொள்ளாமல் தங்கள் மனதை சஞ்சலப்படுத்தி விட்டோம். எங்களை மன்னித்து விடுங்கள். நாராயண நாராயண. எப்படியும் என் மகனை காப்பாற்ற வேண்டும். இப்பொழுது என்ன செய்வது? அரண்மனை திருச்சாலை என்றால் அவசியம் ஒரு சுரங்கப்பாதை இருக்க வேண்டுமே. காப்பதற்காக என் கண்டத்தை மட்டுமே நீளமாக்கிக் கொண்டேன். ஆனால் நீயோ ஒரே ஒரு உயிரை காப்பதற்காக உன் உடல் முழுவதையுமே நீளமாக்கிக் கொண்டாய். பெண்ணின் பெருமையை உலகரையே செய்து விட்டாய். தாய்மையின் தியாகத்தை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். அடலா, தேவியர் மூவரின் சாதனையை மும்மூர்த்திகளும் அங்கீகரித்து விட்டார்களே. பதிபக்தியின் மகிமையால் ஒரு மாநில பெண் முப்பெரும் தேவியரை விட உயர்ந்து நிற்கிறாள் என்பதை இவர்களுக்கு உணர்த்த வேண்டும். ஆஹா, இன்றைய கழகத்திற்கு அருமையான காரணம் கிடைத்து விட்டது. நாராயண, முப்பெரும் தேவியர்கள் பற்றி அவதூறு பேசுகிறார்கள் தாயே. என்ன, அவதூறு பேசுகிறார்களா? ஆம் தாயே, அத்திரி முனிவரின் பத்திரி அனுசுயா தேவி செய்த சாதனையை முப்பெரும் தேவியரால் கூட செய்ய முடியாது என்கிறார்கள். நாரதா தாயே, அப்படி என்ன சாதித்து விட்டாள் அவள்? தாயே, இதோ பாருங்கள், இந்த கடலையை பாருங்கள். இரும்பு கடலையாக இருந்த இவற்றை அனுசுயாவிடம் கொண்டு போய் கொடுத்து வறுத்து கொடு என்று விளையாட்டாக கேட்டேன். அவளும் அதை வறுத்து உண்மையான கடலையாக்கி தந்து விட்டாள்.
இப்படிப்பட்ட அற்புதங்களை நிகழ்த்தும் அளவுக்கு அவள் எந்த தவத்தையும் செய்யவில்லையே. அவள் பதிவிரதா தர்மத்தில் நிலைமாறா அதிருப்பவள். எந்த நிலையிலும் கடவனை எதிர்த்து பேசாதவள். அந்த பதிபக்திதான் இந்த மாபெரும் சக்தியை தந்திருக்கிறது என்று ஆசிரமவாசிகள் பேசிக் கொள்கிறார்கள். விந்தையாக இருக்கின்றதே, நம்ப முடியவில்லையே. நாரதன் சொல்லும் எதையும் ஆராயாமல் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. நாமே நேரிலே சென்று சோதித்து பார்த்து விடலாமே. வாருங்கள் தவசீலர்களே, அறுசுவை உணவு தயாரித்து அதிதி போஜனம் செய்ய யாரும் வரவில்லையே என்று காத்துக் கொண்டிருந்தேன். மும்மூர்த்திகளே பூமிக்கு வந்தது போல் நீங்கள் மூவரும் இங்கு வந்திருக்கிறீர்கள். உள்ளே வாருங்கள் சுவாமிகளே, வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். அமருங்கள் சுவாமிகளே, இதோ இதோ வந்து விட்டேன். நாங்கள் முற்றும் துறந்த முனிவர்கள், பற்று நீங்கி வாழ்பவர்கள். அதற்கு உற்ற முறையில் நீ உணவு படைக்க வேண்டும். என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள். எப்படி வேண்டும் என்று கேள். நாங்கள் ஆறு பகைகளை வென்று ஐம்புலன்களை அடக்கி நான்கு கரணங்களை நிறுத்தி மூன்று தீட்சைகளை பெற்றவர்கள். சமய தீட்சை, விசேட தீட்சைகளுக்கு பிறகு சன்னியாசிகள் பெறும் மூன்றாவது தீட்சை என்னவென்று தெரியுமல்லவா? அது ஏன் தயங்குகிறாய்? நிலையற்ற பந்தங்களை நீக்கி நிர்மலமாக இருக்கச் செய்வதால் அதற்கு நிர்வாண தீட்சை என்று பெயர். அப்படி தீட்சை பெற்ற எங்களுக்கு அதே முறையில் வந்து நீ அமுது படைக்க வேண்டும். இன்னுமா புரியவில்லை? நிர்வாண தீட்சை பெற்ற எங்களுக்கு நீயும் நிர்வாணமாக வந்து எங்களுக்கு பிட்சை போட வேண்டும் என்பது எங்கள் நிபந்தனை. இறைவா, இது என்ன சோதனை? இவர்கள் யார் என்றே தெரியவில்லை. இந்த விபரீத எண்ணம் எந்த சன்னியாசிக்கும் ஏற்படாதே. பதியின் பாதமே துணை. மும்மூர்த்திகளா, மும்மலம் மறுத்து மூ உலகையும் காக்கும் முழு முதல் தெய்வங்கள் இவர்களா இப்படி? இல்லை இல்லை, என்னை சோதிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். என் அதிதி பூஜைக்கும் ஆபத்து வரக்கூடாது, பதிவிரதா தர்மத்திற்கும் பங்கம் ஏற்படக்கூடாது. அதற்கு வழி அதுதான் சரி. நான் அத்திரி முனிவரின் பத்தினி என்பது உண்மையானால், என் பதிவிரதா தர்மத்தை பங்கமின்றி நான் கடைபிடிப்பது உண்மையானால், இந்த சோதனையில் எனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும். அனுசுயா, இதோ வந்துவிட்டேன் சுவாமி. சுவாமி, பதியின் பாதமே துணை.
அனுசுயா, இந்த குழந்தைகள்? நம் குழந்தைகள் தான் சுவாமி. தாங்கள் செய்த தவத்தின் பயனாக மும்மூர்த்திகளே குழந்தைகளாக வந்திருக்கிறார்கள். நாராயண நாராயண தேவியர் மூவரும் யாரையோ தேடுவது போல் தெரிகிறதே. செய்வதை எல்லாம் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாது போல் பேசுகிறாயா? நாரதா, நீ என்ன செய்தாலும் நன்மைக்குத்தான் செய்வாய் என்பது புரியாமல் இவர்கள் ஏதேதோ பேசுகிறார்கள். உங்களுக்கு தான் தாயே என் பெருமை புரியும். ஆமாம் ஆமாம். என்ன இருந்தாலும் என் அண்ணை அல்லவா? ஆமாம் நாரதா ஆமாம். திரிகால ஞானியான உன்னை கேட்பதை விட்டுவிட்டு நாங்கள் மூவரும் எங்கெங்கோ தேடுகிறோமே. யாரை தேடுகிறீர்கள்? மும்மூர்த்திகளை தான். நாராயண அனசூய ஆசிரமத்துக்கு சென்றவர்கள் திரும்பவே இல்லை. அடடா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? மும்மூர்த்திகளும் இப்போதுதானே குழந்தைகளாக மாறி இருக்கிறார்கள். இனிமேல்தானே அவர்கள் வளர்ந்து வாலிபம் அடைந்து உங்களை தேடி வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும். என்ன சொன்னார் நாராயணா? இதெல்லாம் இந்த நாரதனால் வந்த வினை. பொறுங்கள் தேவி, மும்மூர்த்திகள் அவசரப்பட்டு ஏதோ வம்பில் மாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நாம் தான் நிதானமாக ஒரு வழி கண்டுபிடிக்க வேண்டும். புறப்படுங்கள். நாராயண நாராயண பிள்ளையானாரோ நான்கு வேதம் தொட்டில் கட்டி
என்ன அபச்சாரம்? முப்பெரும் தேவியர்கள் என் பாதத்தில் பணிவதா? எழுந்திருங்கள் தாயே, எழுந்திருங்கள். மடியேந்தி நிற்கிறோம், மாங்கல்ய பிச்சை தாருங்கள். நாராயண நாராயண மும்மூர்த்திகள் கூட இப்படித்தான் முதலில் பிச்சை கேட்டு வந்தார்கள். இப்பொழுது முப்பெரும் தேவியரே பிச்சை கேட்கிறார்கள். நாட்டில் பிச்சைக்காரர்கள் தொகை அமோகமாக பெருகிவிட்டது. நாரதரே, உமக்கு யாரை எப்போது கேலி செய்வதென்றே தெரியாதா? மன்னிக்க வேண்டும் தேவியர்களே, உங்கள் மாமனார் காலில் விழுந்து ஆசி பெறுங்கள். அத்திரி முனிவர் அனுமதித்தால் தான் அனுசுயா தேவி நீங்கள் கோரியதை தருவார். தீர்க்க சுமங்கலீ பவ. ஆஹா, முப்பெரும் தேவியருக்கே வாழ்த்து கூறும் பெருமை பெற்று விட்டீர்கள். இது உமது பத்தினியால் வந்த பாக்கியம். அனுசுயா, தேவியரிடம் மும்மூர்த்திகளையும் ஒப்படைத்துவிடும். மும்மூர்த்திகள், ஈரேழு லோகங்களையும் படைத்த பிரம்மம் இங்கு ஒரு குழந்தையாக இருந்ததா? ஆதியும் மந்தமும் இல்லாத ஜோதி வடிவம் இந்த பேதையின் குடிசையில் குழந்தையாக தவழ்ந்ததா? மூ உலகத்தையும் மலர்ந்த நெடியவனின் திருமேனி இந்த குறுகிய தொட்டிலில் கிடந்ததா? மும்மூர்த்திகளே, அண்ட சராசரங்களும் வணங்கும் உங்களை இந்த ஆசிரமத்தில் அடைத்து வைத்த என்னை மன்னித்து விடுங்கள். தாயே, பிறப்பே இல்லாத எனக்கு பெற்ற தாயின் பாசம் என்ன என்பதை உணர்த்தியவள் நீ. தேவகி மைந்தனாக பிறந்த என்னை பெற்றெடுக்காமலேயே அன்னை என்ற உரிமையை பெற்றவள் நீ. மூவரையும் குழந்தைகளாக்கி தாளாட்டிய நீ எங்கள் தாய். நீ எங்களை வணங்கக்கூடாது. உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள். மும்மூர்த்திகளின் அம்சமாக மூன்று குழந்தைகள் எங்களுக்கு பிறக்க வேண்டும். அவ்வாறே அருள் புரிந்தோம். எனது அம்சமாக சோமன் பிறப்பான், எனது அம்சமாக தத்தாத்ரேயன் பிறப்பான், எனது அம்சமாக துர்வாசன் தோன்றுவான். சுவாமி, பெண்தான் பெரியவள் என்பதை இப்பொழுதாவது புரிந்து கொண்டீர்களா? தனித்தனியே இருக்கும் முப்பெரும் தேவியரின் சக்தியும் ஒன்று சேர்ந்தால் மாபெரும் அழிவை கூட தடுத்து நிறுத்த முடியும். இந்த ஒற்றுமையின் பெருமை உலகத்திற்கே ஒரு வழிகாட்டியாயிருக்கும். அதற்கு வழி காமகாசுரன். ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. காமகாசுரனின் கடுந்தவம் உலகம் அழிவதற்கான சோதனை. தாயே பராசக்தி, தாயே பராசக்தி, தாயே பராசக்தி. கோல மகரிஷி, தாயே தாயே தாயே, புவனம் அனைத்தும் உனது வடிவாக கொண்டதால் புவனேஸ்வரி என்று புகழ் பெற்ற நீ இந்த பூவுலகத்திற்கு ஏற்பட போகும் ஆபத்தை தடுக்க வேண்டும். தாயே, தடுக்க வேண்டும். எதற்காக இந்த பதட்டம்? தாயே, காமகாசூரன் என்கின்ற கொடியவன் பஞ்சாக்கினியின் மத்தியில் நின்று கடுந்தவம் புரிந்து கொண்டிருக்கின்றான். இதற்கு முன்பே பல வரங்களை பெற்று அவன் தேவர்களையும் முனிவர்களையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றான். தாயே, அது மட்டுமல்ல தாயே, இப்பொழுது முத்தொழில் புரியும் சக்திகளையும் அவன் கேட்கப் போகின்றான். தவம் புரிந்தவருக்கு சிவம் எதையுமே மறுத்ததில்லை. இவன் வாய் திறந்து கேட்டுவிட்டால் அவரும் உடனடியாக கொடுத்து விடுவார். தாங்கள் தான் இதை தடுக்க வேண்டும் தாயே, தாங்கள் தான் இதை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் தாயே. காமகாசுரா, ஆஹா ஆஹா, சர்வேஸ்வரா பரமேஸ்வரா, ஆலமுண்ட நீலகண்டனே, காலனை வென்ற காலாந்தகனே, அருள் புரிய வேண்டும் ஐயனே, அருள் புரிய வேண்டும். உன் தவத்திற்கு மெச்சினோம், விரும்பிய வரத்தை கேள். மீண்டும் மீண்டும் வேண்டிய வரங்களை பெற கையிலே ஆண்டவனை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? ஐயனே, சிருஷ்டி திதி சம்ஹாரம் என்கின்ற முத்தொழில் புரிகின்ற சக்தியை எனக்கு.
முனிவர் பெருமானே, விண்ணும் மண்ணும் என்று அஞ்சு நடுங்கிக் கொண்டிருக்கிறது. காமகாசுரன் அன்னை பராசக்தியால் மூகனாக, அதாவது ஊமையாக மாற்றப்பட்டு விட்டான். அதனால் அவனுக்கு மூகாசுரன் என்றே பெயர் வந்துவிட்டது. எல்லாம் அந்த அம்பிகையின் செயல். இருப்பினும் இப்போது அவன் வெறிபிடித்தவனாக தெரிந்து கொண்டிருக்கிறான். இந்த நிலை வந்ததென்று தெரிந்தால் அநியாயம். காளி புறப்பட்ட காளி புறப்பட்டாள் மகா காளி புறப்பட்டாள் புறப்பட்டாள் மகா காளி புறப்பட்டாள் கோபம் கொண்டு திரிசூலம் ஏந்தியவள் கோர ரூபமுடன் உதிரம் மாந்தியவள் கோபம் கொண்டு திரிசூலம் ஏந்தியவள் கோர ரூபமுடன் உதிரம் மாந்தியவள் பாவிகளில் சிரமாலை சூடியவள் தம்பை முழைக்கிட சுடலை ஆடியவள் பாவிகளில் சிரமாலை சூடியவள் தம்பை முழைக்கிட சுடலை ஆடியவள் காளி புறப்பட்டாள் மகா காளி புறப்பட்டாள் காளி புறப்பட்டாள் மகா காளி புறப்பட்டாள் ¡Gracias!
பெற்றிருந்தால் இந்த பாருலகையே அம்மா, வரம் கேட்க முடியாமல் என்னை ஊமையாக்கி இந்த உலகத்தை காப்பாற்றி விட்டாய். அம்மா அம்மா, உன் கரத்தால் மடிய போகும் நான். மகாபாக்கியசாலி மகாபாக்கியசாலி. தாயே அடி, எனக்கு ஒரு வரம் வேண்டியதைக்கே. என்னை மூகனாக்கி ஆட்கொண்ட நீ, மூகாம்பிகை எனும் திருநாமம் பூண்டு இந்த புண்ணிய பூமியில் இத்திருந்து உன்னை வழிபடுவோரை என்றும் வாழ்விக்க வேண்டும் தாயே, வாழ்விக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். தேவர்கள் சூழ்ந்தார், முனிவர்கள் சேர்ந்தார், மூகாம்பிகை பாதம் பணிந்தார். தேவர்கள் சூழ்ந்தார், முனிவர்கள் சேர்ந்தார், மூகாம்பிகை பாதம் பணிந்தார். மூகாம்பிகே தேவி மூகாம்பிகே, மூவுருவும் ஒன்றான சரஸ்வதி, மகாலட்சுமி, மகாகாளி தாயே. ஓம் மகா துர்காயை நமஹ.